பட்டி தொட்டி கேட்கும்படி நாம் படிக்கும் பாட்டுக்கு ஆடுங்கடி. பழிக்குத்தாரமா குழந்தை கேட்டு கூட்டம் எல்லாம் கலகலக்க பாடுங்கடி. வெற்றி மேளங்கொட்டி போந்தேன் பாடிக்கிட்டு, வெற்றி மேளங்கொட்டி போந்தேன் பாடிக்கிட்டு. வெற்றி மேளங்கொட்டி போந்தேன் பாடிக்கட்டு, வெற்றி மேளங்கொட்டி போந்தேன் பாடிக்கட்டு. அடிபட்டி தொட்டி கேட்கும்படி நாம் படிக்கும் பாட்டுக்கு ஆடுங்கடி. அடிக்குத்தாரமா புழுங்கிக்கிட்டு கூட்டம் எல்லாம் கலகலக்க பாடுங்கடி. வெற்றி மேளங்கொட்டி போந்தேன் பாடிக்கட்டு, வெற்றி மேளங்கொட்டி போந்தேன் பாடிக்கட்டு. இறங்கி வா. என்ன கேட்ட? வண்டியை வழியில நிறுத்திட்டா எப்படி போறது? தம்பிக்கு எந்த ஊரு? பக்கத்து ஊருங்க. அதான், இது தலைவர் ஊரு, தலைவர் ரோடு, தலைவர் ஜீப். நீ குறுக்கால வந்ததே தப்பு, வந்து எழுத்து கேள்வி கேட்டது அதுக்கு மேல தப்பு. இதுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்னங்க? நீ பொடி நடையா நடந்து ஊரை போய் சேர்ற. அப்ப என் வண்டி? அத நாங்க வித்துறோம், நீ போயா. போ, அட போயா. அடடே, என்ன மரியாதை, என்ன மரியாதை. அடுத்த முறை நீங்க தான் தலைவர். எல்லாரையும் காக்க வச்சதுக்கு மன்னிக்கணும். மன்னிக்கணும் பரவாயில்ல, கொடுங்க. மறுபடியும் மன்னிக்கணும். மொத்தமா மன்னிச்சாச்சு, கொடுங்க. உங்களுக்கு தெரியாது இல்ல, இந்த கலசத்தை வாங்கி அபிஷேகம் பண்ண சத்தியமூர்த்தி ஐயா தான் வரணும். குருக்களே, அதோ அவரே வந்துட்டாரே. ஐயா வணக்கங்க. வணக்கங்க. நமஸ்காரம். ஆரம்பிச்சுடலாங்களா? உள்ளவாங்க. மறைமுகமா வேண்டிக்க எங்களுக்கு இது ஒரு வழி. உங்களுக்கு தெரியாததா? தீர்க்க சுமங்கலியா இருமா? அப்பா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கமா.
பொண்ணுக்கு எனக்கு வேணாம். ஏமா, உங்க ரெண்டு பேருக்கும் பொண்ணா பிறந்ததே எனக்கு பெரிய ஆசீர்வாதம் தானேமா? உன் பொண்ணு இல்லையா, நீங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் வாங்குறீங்க. எங்க உன் சத்புத்திரன் மட்டும் காணும்? வந்துங்க, கோயிலுக்கு போயிருக்கான், பரிவட்டம் கட்டும் போது கூட வந்திருந்தான். யோசிச்சு யோசிச்சு சொன்னாலே அது பொய்னு தான் அர்த்தம். எங்க போயிருக்கான் தெரியலங்க. பெத்த புள்ள எங்க போயிருக்கான்னு பெத்தவளுக்கே தெரியலன்னா அவன் ஒண்ணும் தப்பு தண்டாவுக்கு போறவன் இல்லையே. இந்த வக்காலத்து தான் அவனை கெடுக்குது. நீங்க எந்த ஊர் மட்டப்பா? அத அப்புறம் தெரிஞ்சுக்குவேன். இங்க இருந்து ஒரு மூட்டை நகந்துச்சு, நடக்கறதே வேற. ரெண்டு மூட்டை நகந்தா? ஏய் மட்டா, என்னடா ஓயே, மக்களுக்கு சேர வேண்டிய அரசியல் எல்லாம் பதுக்கி வச்சுக்கிட்டு திமிரா பேசுறியா? இன்னைக்கு இங்க இருக்கிற மூட்டை எல்லாம் எடுத்து மக்களுக்கு நாங்க விநியோகம் பண்ணத்தான் போறான். நீ சீரத செஞ்சுக்க, தூக்குடா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு வாடா மொட்ட, நேரம் வரும் சந்தோஷம் போடா மொட்ட. அம்மா வேற யார் இருக்கா? எல்லாம் ஓட்டானுங்க. ஏன் அடிக்க தாங்களா உங்க தாங்குவானுங்களா? எங்கடா சுத்திட்டு வர? என்னடா மரியாதை குறையுது? சண்டைன்னு வந்தா மரியாதையே இல்லடா ராஸ்கல். பாத்தீங்களா தம்பி, சுமாரா அண்ணே, இது நமக்கு மான பிரச்சனை. முதல்ல 100 மூட்டை தூக்கலாம் பிராமணா, அது பத்தாது. 200 மூட்டை தூக்குறோம், எல்லார் வீட்லயும் போடுறோம், தூக்குங்க. ஏண்டா மறுபடியும் வந்துட்டா? அடச்சி எவன்டா வரவா நீ, தூக்குடா.
வர்றதே ராத்திரில திருட்டுத்தனமா வந்து சாப்பிடுற. கொஞ்சம் பாத்திரம் மெதுவா எடுத்து வச்சு சாப்பிட கூடாதா? இப்படி டமால் மேல போட்டு உருட்டினா அப்பா எழுந்திரிச்சிட மாட்டாரு. அதுக்கு தான் உன்ன பிளாஸ்டிக் தட்டு வாங்கி வைக்க சொன்னேன், நீ கேட்க மாட்டீங்க. சும்மா இருங்களே, இப்படி தினமும் நேரம் கிட்ட நேரத்துல வந்து சாப்பிடுறீங்களே, உடம்பு என்னத்துக்கு ஆவறது? அப்படி எங்கதான் போயிட்டு வரீங்க? தங்கச்சி, நாம மட்டும் சாப்பிட்டா போதுமா? மத்தவங்களும் வயிறார சாப்பிடறதுக்கு ஒரு வழி பண்ணிட்டு வர்றேன், நீ சும்மா. அம்மா வெஞ்சன இல்லையா? தண்ணி குடத்து பக்கத்துல கேரட் பொருள் வச்சிருக்கேன், எடுத்து சாப்பிடு. பாத்தியா, அம்மாவுக்கு தூங்கும்போது கூட மகன் நினைப்புதான். அம்மா நீ வாழ்க. ஆ, என்ன சோறு கொலக்கொலம் இருக்குது, என்ன சோறு இது? அது தண்டச்சோறு, அப்படிதான் இருக்கும். ஐயோ, பார்த்தா திட்டுவாரு, நான் கொல்ல பக்கமா சாப்பிட்டு அங்கே படுத்துக்கிறேன். ஏண்டா கடை தேங்காய் எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைச்ச கதை தெரியுமா உனக்கு? உன்னை தாண்டா கேட்கிறேன். தெரியாது. அடுத்தவங்க வீட்டு குடோனை திறந்து அரிசி மட்டும் எடுக்க தெரியுமா? எப்ப நம்ம வீட்டு வாசல்ல அரிசி முட்டை இல்லையோ அப்பவே நீ தான் செஞ்சிருப்பேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன்டா. நம்ம கிட்ட இருக்கிறத கொடுத்து தாண்டா வள்ளல் ஆகணும். நான் ஒண்ணும் வள்ளல் ஆகணும்னு செய்யல. பின்ன வள்ளலார பத்தி நீங்க தான் அடிக்கடி சொல்லுவீங்க, பசிக்கிற வயிற்றுக்கு சோறு போடுறவர்னு. அது மாதிரி நானும் செய்யலாம்னு நினைச்சேன். ரேஷன் கடையில மக்களுக்கு நியாயமா கொடுக்க வேண்டிய அரிசியை கொடுக்காம பிரசிடென்ட் பதுக்கி வச்சிருந்தாரு, அதை எடுத்து மக்களுக்கு விநியோகம் பண்ணி நான் அவங்க பசியை போக்குனேன். இதுல என்ன தப்பு? அதை நீ அவர்கிட்ட கேட்டு செஞ்சிருக்கணும். எத்தனையோ தரம் கேட்டாச்சு. ரேஷன் கடையில சாக்கு இல்லைங்கிற பதில தான் சொல்றாரு, மயிலே மயிலான இறகு போடாது. அதனாலதான் நீ யாருடா? சட்டத்தோட பிரதிநிதியா? தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆக முடியாது. ஊருன்னு ஒண்ணு இருக்கு, நாலு பேரை கேட்கணும். இந்த ஊர்ல வாய் இருக்கிறது சாப்பிட மட்டும்தான் நினைக்கிறாங்க. அதுக்காக வாயால பேச வேண்டியதை கையால பேசுறீங்களோ? அகிம்சையும் தர்மம் தாண்டா அந்த நாட்டை வாழ வச்சுட்டு இருக்கு. அராஜகத்தையும் அடிதடியும் என்னைக்கு இந்த பூமி ஏத்துக்கிட்டது இல்ல. அப்பா, ஆடுற மாட்டை ஆடித்தான் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தான் கறக்கணும். அது மாதிரி பிரசிடென்ட்ங்கிற மாட்டை அடிச்சுதான் கறக்கணும். அப்பாவும் பிள்ளையும் காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டீங்களா? என்னங்க, உங்களுக்கு பூஜைக்கு நேரம் ஆச்சு, நீங்க போங்க. ஏண்டா இப்படி அப்பா கிட்டயும் தகராறு பண்ணிக்கிட்டு உடம்பையும் கெடுத்துக்கிட்டு அலையறியே, இந்த ஊர் உனக்கு என்னதான் பண்ண போகுது? அம்மா, ஊரு நமக்கு என்ன பண்ணுதுன்னு பாக்குறத விட நாம ஊருக்கு என்ன பண்றோங்கிறத பாக்கணும். என்னதான் பண்ணுதுன்னு பாப்போம். பட்டி தொட்டி எட்டு திக்கும் பேரெடுத்த வீரனுக்கு மலைய போடுங்க, மங்களம் பாடுங்க. நாட்டு நடப்ப நான் மாத்த வந்தேன் எங்க அண்ண வழியில, அத பாட்டா எடுத்து நான் பாட வந்தேன் அந்த மண்ண மொழியில. இங்க ஏழை தினமும் உழைக்கிறான், அதுல எவனோ ஒருத்தன் பொழைக்கிறான். இங்க ஏழை தினமும் உழைக்கிறான், அதுல எவனோ ஒருத்தன் பொழைக்கிறான். இத கேட்கணும் கேட்கணும் நேரம் வந்தது. நாட்டு நாட்டு நடப்ப நான் மாத்த வந்தேன் எங்க அண்ண வழியில, அத பாட்டா எடுத்து நான் பாட வந்தேன் அந்த மண்ண மொழியில. பாட்டாடி ஓட்டாத போது எங்க என்னோ, அது பாஞ்சா போதும் தூள் பரத்தும் அடு சூடா போச்சு ஏழப்ப சரத்த. நாட்டு நம்ம நாட்டு நடப்ப நான் மாத்த வந்தேன் எங்க அண்ண வழியில, அத பாட்டா எடுத்து நான் பாட வந்தேன் அந்த மண்ண மொழியில. Thank you.
மனை பார்த்தாலும் கொம்பால சாடு, கேள்வி கேட்டாட்டி நம்மூரு ஆளு, கதையும் ஆடாட்டம் பேயாட்டம் போடும், தப்ப கொண்டா தட்டி கேளு, இல்லாவிட்டா கொட்டும் கேளு. ரெண்டு போட்டா தாண்டா உருப்படுவான், அட பயந்தா போச்சு பூரத்தில் நிடுவான். நாட்டு நம்ம நாட்டு நடப்ப நான் மாத்த வந்தேன், எங்க அண்ணன் வழியிலே அத பாட்டா எடுத்து நான் பாட வந்தேன், அந்த மண்ண மொழியிலே. இங்க ஏழை தினமும் உழைக்கிறான், அதுல எவனோ ஒருத்தன் பொழைக்கிறான். இங்க ஏழை தினமும் உழைக்கிறான், அதுல எவனோ ஒருத்தன் பொழைக்கிறான். இத கேட்கணும் தீக்கணும் நேரம் வந்துருச்சு நாட்டு. அப்படியா? அப்புறம் என்ன வந்துட்டீங்க? பொம்பளைங்களை கோவில்ல பாக்குறத விட குளிக்கிற இடத்துல பார்த்தாதான் சுபீட்சமா இருக்கும். ஆமா, இது யாரு பாப்பா? இந்த படத்துல வர பணக்கார பொண்ணுங்க எல்லாமே திமிரா இருக்காங்களே, நிஜமாவே அப்படிதான் இருப்பாங்களா? எல்லா பொண்ணுங்களும் அப்படி கிடையாது, நல்ல பொண்ணுங்களும் இருக்கத்தான். பாப்பா, நீ யாருமா? ஊருக்கு புதுசா? இல்ல, நான் இந்த ஊர் பிரசிடண்டோட பொண்ணு கீதா. ஓஹோ, வெளியூர்ல படிக்கதா சொன்னாங்களா? நீங்க தானா? சின்னதுல பார்த்தது, தல தலல வளர்ந்துட்ட. நான் அக்கறைக்கு போகணும். பரிசல் துறை எங்க இருக்கு? அது உங்களுக்கு சொன்னா புரியாது, நாங்களே கூட்டிட்டு போறோம். வாங்க, நீங்க போங்க. தம்பி, நானும் வரேன். வேணா வேணா. அம்மா, எங்க பரிசல் ஓட்டுறவரை யாரையும் காணுமே? அதாவது பரிசல் ஓட்டுறவரோட மூணாவது பொண்டாட்டியோட மூத்த புருஷனும் உடம்பு சரியில்லை, அதான் வரல. ஐயோ, இப்ப நான் எப்படி போறது? அண்ணன் ஓட்டிட்டு போவாரு. அண்ணா, தள்ளி போங்க. கொண்டாங்க. அண்ணா, உங்களுக்கு என்ன சிரமம்? நான் தள்ளிட்டு போறேன். என்னது? அந்த ஓட்டிட்டு போறேன் சொன்னேன். பரிசல்? நீ சின்ன பையன்டா, எங்காவது கவுத்துருவேன். நான் ஓட்டிட்டு போறேன் தம்பி. இதுக்குதான் நம்ம லெவல்ல பழகணுங்கிறது, அதெல்லாம் அண்ணனே பாத்துக்குவாடா. நீங்க போங்கண்ண. அண்ணா, இடுப்பு பிடிங்க. துடுப்பு துடுப்பு பிடிங்க, அப்பதான் நல்லா ஓட்ட முடியும். நீங்க ஏறுங்க. நீங்க எல்லாம் கடையில் ஆர்டர் பண்ண டீ வேஸ்டாயிரம் இப்ப குடிச்சுக்கிட்டு இருங்க, நான் கொண்டு அக்கறையில் விட்டு வந்துடுறேன். வாவ், வாட் எ பியூட்டிஃபுல் பிளேஸ். எல்லாம் நான் தான் டெவலப் பண்ண. அலை வாயும் இந்த ஆற்றங்கரையில் அவர்கள் போவதை பார்த்தாயா? இதை பார்க்கும் போது ஒரு பாடல் பாட தோன்றவில்லை? பாடு வாசி. தூளியிலே போக வந்த கிராமத்து மின் விளக்கே, பரிசல் மேலே அண்ணம் போரா, என்ன ஆகும் எண்ணிப்பாரி. யார கேட்டு என் பொண்ணை காப்பாத்தின? ஆபத்துல இருக்கிற பொண்ணை காப்பாத்தா யார கேக்கணும்? நான் மட்டும் உங்க பொண்ணை காப்பாத்தலன்னா ஆத்திர போயிருக்கும். அவ இந்த ஆத்தோட போயிருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டு இருப்பேன். ஆனா ஒன்ன மாதிரி அயோக்கியம், அவளை தொடக்கூடாது. மாமா,
தாய்மார்களே, தந்தைமார்களே, அண்ணன்மார்களே, தம்பிமார்களே, மாமன்மார்களே, மச்சான்மார்களே, காசை அள்ளி பையன் கையில போடுங்க சாமி. ஆமா சாமி, பாயிண்ட்ல எடுங்க சாமி. காசை மூட்டை மூட்டையா கட்டி வச்சிருப்பீங்க. உங்களுக்கு வந்திருக்கிற வியாதிக்கு டாக்டர் எதையும் திங்க கூடாதுன்னு சொல்லுவாரு. நீங்களும் திங்க மாட்டீங்க. அடுத்தவங்களையும் திங்க விடாம ஆட முடிக்காதீங்க சாமி. காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. ஆமா, காசை அள்ளி அள்ளி போடுங்க சாமியோ. நான் சாத்தியால அடிச்சுக்கிறது இல்ல, இந்த பண்ணிக்கு பங்கு கொடுக்கணும் சாமி. எல்லாருக்கும் ஒரு ஜான் வயிறு சாமி. இந்த பண்ணிக்கு முதுகெல்லாம் வயிறு சாமி. சாமி, அரசாங்கத்துக்கு வரி கட்ட மாட்டீங்க. கறி தின்னு பின்னால சொறி வந்து செத்து போயிருவீங்க. காசு போடு சாமி, காசு போடு. காசு ஒண்ணும் இல்ல. உன்னை யார வேடிக்கை போய் சொன்னது? தர்மம் பண்ணுங்க சாமி. ஹலோ, தொழில கவனி. ஆமா, எடுக்கிறது பிச்சை, இது பெரிய தொழில, இதை நான் கவனிக்கல. அடிக்கிறதும் தப்பு, செய்யறதும் தப்பு. நம்ம ராஜாதி பொண்ணு வயசுக்கு வந்துட்டாலாமே, எங்கிட்ட சொல்லவே இல்லை. எனக்கு கொஞ்சம் நிலங்க. ஏய், என்னடி இது, கட்டண புருஷன பொண்டாட்டி கூப்பிடுற மாதிரி கூப்பிடுற? என்னைக்கா இருந்தாலும் நான் உங்களுக்கு பொண்டாட்டியே வர போறவ தானே. சரி சரி, என்னடி இது, நடுவுல நேரங்காலம் பார்க்காம நீங்க நேரங்காலம் பார்க்காம என்கிட்ட பழகுனீங்க, அதனால நான் என்னடி சொல்ற. உங்க வாரிசு என் வயிற்றுல வளருதுங்க. ஆமா, நான் நாட்டுல பெரிய தலைவர், எனக்கு வாரிசு பிறகு போகுது, அதுவும் உன் மூலமா. எத்தனை மாசம் கழிச்சு தொலைக்க வேண்டியதானே? ஐயோ, அப்படியெல்லாம் பேசாதீங்க. உங்களுக்கு நான் தோட்டத்துல விரிச்ச முந்தானைய கட்டில விரிக்கணும், அதுக்கு ஒரு வழிய பாருங்க. எனக்கு முந்தான வச்சவரெல்லாம் கட்டில் போடுறதுனா நான் ஒரு பிரசவ ஆஸ்பத்திரி தான் கட்டணும். முடிவா என்னத சொல்றீங்க? காசு கொடுக்குறேன் கழிச்சிரு, பணம் கொடுக்குறேன் ஓடிடு. எனக்கு காசு போடலாம் வேண்டாம், என் கழுத்துக்கு தாலி தான் வேணும். ஏண்டி, உன் வயித்துல வளர்ற குழந்தைக்கு நான் தான் தகப்பன்? என்னடி ரப்பர் ஸ்டாம்பா குத்தி இருக்குது? ராத்திரிக்கு பேய் ஓட்டுறதா மந்திரிக்க சொல்லி குருவமால வச்சு கருவ கலைக்க மறந்து கொடுத்துறேன். மகாலி திருசூரி ஓடியே வந்துடம்மா, உண்மைகளை காத்திடவே.
அவுத்துறா. அவுக்கல இந்த பள்ளிய உடைச்சிருவேன். தீர்ப்பு என்ன தீர்ப்பு? நடந்தது நடந்து போச்சு. ஆயிரமோ ரெண்டாயிரமோ அபராதத்தை கட்ட சொல்லி விவகாரத்தை முடிச்சு விடுங்க. என்னையா புரியாம பேசுறீங்க? அபராதம் கூட சரியாயிருமா? அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு யார் பதில் சொல்றது? உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு இப்படி ஆனா அசிமா விடுங்களா? ஏய் நீ சும்மாற. சங்கர்லிங்கம் சொல்லுங்க. நான் நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். மைனர் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா நியாயமாவும் இருக்கு, நல்ல முடிவாவும் தெரியுது. கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. மைனர தாலி எடுத்து கட்டுங்க. இதான் தாலியா? ஆஹா, நேத்து வசூலுங்க. நேத்துக்கு வசூலா? கொஞ்சமா இருக்கு. ராத்திரி எல்லாம் உன்ன ஆள வேற காணோம். எங்க போயிருந்த? வர முடியலீங்க. வா, வர முடியாத அளவுக்கு கண்ணு முடிச்சு ஆபீஸ் பயில எல்லாம் திருத்திட்டு போக சொன்னாங்களாக்கு. எங்கயோ பந்து சாராயத்தை குடிச்சிட்டு கழுத உருண்ட ரோட்ல உருண்டு வந்திருக்கான். டேய், நான் மாடுகளுக்கு எல்லாம் சொல்றேன் கேட்டுக்குங்க. இப்பதான் பாக்கெட் சாராயத்தை ஒழிச்சு பல தாய் மாடுகளுடைய தாரிய காப்பாத்திருக்காங்க. மறுபடியும் பந்து சாராயத்தை ஆரம்பிச்சு பல பேர் தாரிய அறுத்துறாதீங்க. ஏமாண்டி பாகுனாரா? பாகலே தாண்டி. கங்கார் படுக்கண்டி. நேனு உண்ணானு இக்கறாரா? கங்கார் கொடுக்கு. அனுமார் வாழ் மாதிரி இது ஒண்ணு. ஏமையா, ரோட்ல உருண்டு அஞ்சு பைசாவும் பத்து பைசாவும் வாங்கி பொங்கி போட்டா நல்லா தின்னு போட்டு கண்ணங்காதெல்லாம் பெருக்கானுக்கு விங்கிற மாதிரி வீங்கி இருக்கா. அவகிட்ட உனக்கு தெலுங்கு பேச்சு, ஏன் தமிழ் பேச மாட்டியா? செப்பலாது. கூட்டத்தை பார்த்தா அகநானூறு புறநானூறுங்கிறானுங்க. கூட்டம் மறைஞ்சா இருநூறு முன்னூறுங்கிறானுங்க. ஏண்டா நாயா இன்னைக்கு நீ ரோட்ல உருள போல? ரோடாது சர்டிபிகேட்ல போட்டு கஞ்சி மேல குத்துது. அப்படிங்களா? இந்த ஊர் முனிசிபாலிட்டிலயும் பஞ்சாயத்து போர்டுலயும் சொல்லி தார் ரோடு சிமெண்ட் ரோடும் போட்டு சைடுல பிளவர் சட்டி வச்சு மேல தண்ணீர் பந்தலும் போட்டு நீங்க உருள உருள உங்க வாயில கொஞ்சம் கொஞ்சமா நீர் மோர்வத்து சொல்றேன். நீங்க கையேந்தி பிச்சு எடுத்துட்டே போறீங்களா? மூணு ஊருக்கு ரோடு போடுற ரோலர் மாதிரி இருக்கா இந்த நாய்? எங்க அனாவசியா பேசாதீங்க. என்ன சக்கரத்துல நீக்கிருங்க, என் ஏரியாவை பிரிச்சு கொடுங்க. ஆண்டா, பிச்சைக்கார ஒருத்தன் தான் இந்த நாட்டை பிரிச்சு கேட்காம இருந்தான். அதையும் கேட்க ஆரம்பிச்சிட்டீங்களா? இந்த நாடு உருப்படுமா விளங்குமா? பயமுடுறா. தம்பி, உன்னதான் தேடிட்டு இருக்கேன். ஏங்க, நான் உன்ன தப்பு பண்ணலையே? இல்ல, கோயில்ல சண்டை போட்டதை பார்த்தேன், அதை பாராட்டதான் கூப்பிட்டேன். போங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. உன்ன யாரு சொன்னாங்க? அவர. ஓ, இந்த வெள்ளை மீச மலரா? கிழவனுக்கு யோகம்தான். கொண்டுடுவேன். அவர் இல்லடா, அவரு. யாருங்க அவரு? பாஞ்சி வந்து பானைய தட்டி பந்தத்தை கையில எடுத்து பம்பரமா சுத்தி பந்தாண்டாரே அவரு. அநியாயத்த பார்த்த உன்னே வந்த கோபம், அது தட்டி கேட்ட அவரோட வேகம் சூப்பர். அண்ணே அண்ணே, எங்க அண்ணே இருக்கீங்க? இத கேக்குறப்போ எனக்கே தலை சுத்து சுத்துன்னு சுத்துது. என்ன, நீ அவரை பாப்பியா? பார்க்கணுமா? பார்த்தா நான் அவரை பாராட்டினத சொல்லு. என்ன அடுப்பா உதற? என்ன நெருப்பால அடிக்குது? ஆமா, இது என்ன ராகம்? அக்னி ராகம். அக்னி ராகமா? அப்படின்னு ஒரு ராகம் இருக்கு? அது உனக்கு தேவையில்லாத வேலை. அது போகட்டும். காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சமே, அத பத்தி ஊருக்குள்ள என்ன பேசிக்கறாங்க? கல்யாணம் பண்ணி வச்சோம்னு பேசிக்கறாங்க. அண்ணே, பக்கத்துல பாடஞ்ச கிணறு கண் பாருங்க. ஏன் தம்பி, தள்ளி விட்டுலாம். இத பாத்துறேன். ஏய் அண்ணே, அடடே வாடா மைக்கு. இவன் தியேட்டர்ல வேலை செய்றவன், ஜனங்களோட ஒன்றி பழகுறவன், இவங்க கிட்ட கடை தெரியும். ஏண்டா, அந்த காயத்ரிக்கு கல்யாணம் பண்ணி வச்சமே, அத பத்தி ஊருக்கு என்ன பேசிக்கறாங்க? எல்லாருக்கும் வருத்தமா அண்ணே. ஏன், வாய்க்கு ருசியா ஒருவேளை சாப்பாடு போச்சுன்னு வருத்தப்படுறாங்க. ஓ, பிளவுதானா? ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் சேர்த்து மொத்தமா சொரப்பட்டுருவோம். ஆனா ஒருத்தருக்கு மட்டும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாருக்கு? நம்ம பிரசிடென்ட் பொண்ணு கீதாவுக்கு. கீதாவா? இதுல அவளுக்கு என்ன சந்தோஷம்?
அனியா இதை அதட்டு கேட்டவங்க தைரியம் ரொம்ப பிடிச்சு போச்சான். அப்படின்னா கல்யாணத்தை நானே நடத்தி வச்சிருப்பனே. எது அவன் தியேட்டர்ல வேலை பாக்குறவன் அதான் சும்மா ரீல் விடுறான் தம்பி. நீங்க வேற என்ன, அவன் நம்ம கூட இருக்கிறவன் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டான். ஆமா கீதா வேற என்ன சொல்லுச்சு அண்ணே? வாங்க தனியா போய் பேசுவோம். பரவாயில்ல இங்கேயே பேசலாம். இந்த பொடி பசங்க மட்டும் பேசக்கூடாதுண்ணே. வாங்க. ஒரு பொடிப்பைய நம்மள பொடிப்பையங்கிறான். இதை எப்படியே விட்டோம் கதை கந்தலாயிடும். அவனை கவுத்துடணும். யோசிக்க ஒரு ராகம் வாசி. இதோ மைக்கு உள்ளத சொல்லு என்ன நடந்துச்சு. அண்ணே அந்த அக்கா நீங்க பிறந்த நேரம் நாலு நட்சத்திரம் ராசி எல்லாம் கேட்டாங்க. நீ சொன்னியா? உங்களை கேட்காம சொல்லுவனா? அதான் நான் பார்த்தேன். வேணும்னா சொல்லுங்க, சொல்லிடுறேன். டேய் இந்த லக்னம் சொல்றது ராசி சொல்றதெல்லாம் இங்க வச்சுக்காத. போனோம் பார்த்தோம் பேசணும் அத்தனை நிறுத்திக்கணும். புரியுதா? போ. நல்ல பொண்ணு யோசிச்சு சொல்லுங்கண்ணே. நல்லா யோசனை தான் சொல்றேன். உன் வேலை பேரு போ. அப்ப சொல்ல வேணாங்கிறீங்க. அட போடாங்கிற. முன்னாடியே சொல்றது இல்லையா? நீ பெத்த பொண்ணு தானே? அவனும் போக மாட்டான். இல்ல அடிக்கடி நீங்க வந்து இந்த பொண்ணை கவனிச்சுக்கிட்டீங்கன்னா அப்புறம் பத்து பைசாவுக்கும் பழைய கஞ்சிக்கும் தெரு தெரு அடிச்சுக்கிறீங்க சாட்டையால. அது தொழில், இது நம்ம சொந்தம். சாட்டை அடிக்கிற நம்மள சொந்தங்கிறான். இந்த காரியத்தை முடிச்சுட்டு நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா உட்கார்ந்து பேசி ஒரு முடிவு எடுப்போம். ஆமா முடிவு எடுப்போம். அப்ப நான் வரட்டுங்களா? அம்மா வரட்டுமா? வரட்டா? வர்றேன் வர்றேன். வரட்டுங்களா? டேய் மறக்காதடா சொன்னா கேட்ற. டேய் வர்றேங்க வர்றேன். ஏய் வர்றேன். வாங்கண்ணே அங்க பாருங்க. யாரு பேர் கரிச்சனே? சிவா சதய நட்சத்திரம். அவருக்கு எந்த குறையும் வராம தீர்காயுசா இருக்கணும்னு அர்ச்சனை பண்ணுங்க. பாத்தீங்களா அந்த பொண்ணு உங்க மேல எவ்வளவு ஆசை வச்சிருக்கு. அந்த பொண்ணு மேல போய் கோவப்பட்டீங்களே. சிவா 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 சிவா. என்ன தனிமையில் இனிமை காண்கிறீர்? கதையா கவிதையா கட்டுரையா? அதெல்லாம் ஒன்னும் கிடையாது. நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஓ இப்பெல்லாம் அந்த லெவலுக்கு போயாச்சா? அதை விடுறா தலைவரே. ஊருக்குள்ள உங்களை பத்தி ஒரு மாதிரியா பேசிக்கிறாங்க. அது உண்மையா? என்ன பேசிக்கிறாங்க? பிரசிடென்ட் பொண்ணு இருக்கால அவர் மாதிரி. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. முந்தானத்து ஒரு பையன் அவளை பார்த்து பல்ல அழிச்சிருக்கான். செருப்படுத்து பல அழிச்சிட்ட. நீ கூட அந்த பொண்ணை பார்த்து பல்ல எழு செருப்பால் அடிப்பா. மத்தவங்களுக்கு நம்ம தலைவரும் அந்த பிரசன்ட் பண்ணும் ஒன்று சேர்ந்தா நாம வாழ முடியாது.
அவங்க ரெண்டு பேரும் ஒன்னும் சேர விடாம பிரிச்சாதான் நாம வாழ முடியும். இல்லன்னா டீ காபிக்கே லாட்டி அடிக்கணும். அதனால அவங்க வந்தா அவன் வாய்ஸ்லயே நான் காதல சுத்த புழியறேன். மூக்கும் அந்த பொண்ணு மனுஷன் விரும்புவானா? டேய் பிசாசு முண்டம். டே அவன் மூக்கு இருக்கு கிளி மூக்கு மாதிரி, கண்ணு இருக்கு ஆந்த மாதிரி, வாய் இருக்கு வாத்து மாதிரி. சொந்த ஊர் என்ன வேடந்தாங்களா? பொண்ணுன்னா அடக்க கொடுக்க வேணும். இவகிட்ட ஒண்ணுமே இல்லையே, நடக்கவும் தெரியல ஓடவும் தெரியல, எப்படித்தான் பிறந்து வளர்ந்தாலும் இவ இருக்கிற ஊர் நமக்கு அசிங்கமா இருக்கடா. கொளித்து விட்டுருக்கேன், ஏறிய போதுப்பா. இங்கே இருக்கீங்க. நீங்களா? என்ன திடீர்னு வந்து நிக்கிறீங்க? எங்க உங்களை பார்த்ததுல இருந்து நீங்க என்ன பார்க்க மாட்டீங்களா பேச மாட்டீங்களான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்க இப்படி பேசுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்ல. நானா? நான் ஒண்ணும் பேசவே இல்லையே. உங்களுக்கு என்ன திட்ட உரிமை இருக்கு? இப்படி திட்டுவீங்கன்னு நான் ஆனா இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ, நான் எங்க திட்டினேன்? இல்ல இல்ல, நீங்க திட்டவே இல்ல, நானும் அப்படி நினைக்கவே இல்ல. நீங்க பேச பேச உங்க குரலை தான் நான் ரசிச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்து எதையுமே நான் கேட்கல. உங்களுக்கு என்ன இனிமையான குரல். அப்படிங்களா? ரொம்ப தேங்க்ஸ்ங்க. என்ன எரியும் பார்த்தா அணைச்சிட்டா? இனிமே நீங்க என்ன கூப்பிடணும்னா கீதான்னு பேர் சொல்லியே கூப்பிடலாம். வரு கீதா. என்னங்க? ஏய், எல்லாம் ஓ வேலைதானா? ஆமாங்க. உன்னை காப்பாத்துங்க. சாரா கடையை க்ளோஸ் பண்ணதுல இருந்து ஒரே டென்ஷன். ஏண்டா ஊர்கா கொண்டாடலையா? ஊர்கா வந்துருச்சு. ஐ ஐ, தொட்டுக்க வேண்டியதுதான். ஐ ஐ அண்ணே, அது தலைவர் பொண்ணு. டேய், தண்ணி அடிச்ச பிறகு தலைவன் பொண்ணாவது தொண்டம் பொண்ணாவது. கீதா, என்ன தேடிய வந்த? ஒன்னதான் நீ மகனே ராஜான்னு வளர்த்த அவன் ராஜா மகன் நினைச்சிட்டு பாக்குறவங்க எல்லாம் கைவிட்டு ஆரம்பிச்சுட்டான். இதுக்கு ஒரு முடிவே இல்லாம போச்சு. அவனுக்கு பச்சை தண்ணி கூட கொடுக்காத. நீங்க சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கல. நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா? சாப்பிட வரமாட்டேன்னு இப்படி அடம் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம்? பின்ன அப்பா மட்டும் அப்படி பண்ணலாமா? என்ன அண்ணே, அப்பா இன்னைக்குலயே தட்டிட்டாரு. இத்தனை நாளும் திட்டிட்டு இருந்தாரு, இன்னைக்கு கை நீட்டி விட்டாருல. உங்க அப்பா தானடா அடிச்சாரு, அத போய் பெருசு பண்ணிக்கிட்டு. சரி சரி சாப்பிடு. உன் புருஷன் விட்டு தர மாட்டியா? இப்படி ஃபீலிங்கா பேசுற நான் ஒண்ணு மனசு மாற மாட்டேன். எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம், என்னால பசி தாங்கிக்க முடியும். நீ தாங்கிக்குவே, உங்க அப்பா வயசானவர், அவரால பசி தாங்க முடியாது. அப்பா அப்பா என்ன சாப்பிடலையா? அதையே முதல்ல சாப்பிடாதான், சீக்கிரம் பேஞ்சு ஊத்தி கொடு. என்ன கதை கவலம்பா? வரும்போதே வாசனை பிடிச்சிட்டியா? நிறைய ஊத்தி கொடு. தண்ணி விடுமா? தண்ணி விடுமா? தண்ணி விடுமா? தண்ணி விடுமா?
நீங்களும் பசியா இருக்கீங்க, சாப்பிடுங்க. பரவாயில்ல, சாப்பிடுங்க. நீ சாப்பிடுற. ஹலோ, அடடே நீங்களா, உட்காருங்க. தேங்க்ஸ், உங்களுக்கு நன்றி சொல்ல வந்தேன். நன்றி சொல்ற அளவுக்கு என்ன செஞ்சிட்டேன்? ஒண்ணும் இல்ல, நேத்து மைனரின் கையை பிடிச்சி இழுத்ததுக்கே நீங்க அவன் சட்டையை பிடிச்சி அடிச்சீங்களே. ஓ, அதுவா? அந்த நேரத்துல நான் மட்டும் இங்க வரலன்னு வச்சுக்க, மைனர் உன் சட்டை பிடிச்சி கழிச்சிருப்பான். நிலைமை என்ன இருக்கும்? ஆமாங்க, அது போட்டோ. உங்க அப்பா வந்து உங்களை அடிக்கும் போது இந்த விஷயத்த நீங்க அவர்கிட்ட சொல்லல? இந்த பாரு, ஒரு கல்யாணமாகாத கன்னி பொண்ண ஒரு காலி பையன் கையை பிடிச்சிருந்துட்டான்னு ஊரு உலகம் தெரிஞ்சா அசிங்கமாயிரும். அப்புறம் நீ ஊருக்குள்ள தலைமை நடக்க முடியாது. இப்படி தலையை தொங்க போடுறது தான் நடக்கணும். அதுக்காக தான் சொல்லல. அது சரி, இந்த மாதிரி நீங்க என்ன பத்தி நினைக்கிறதுக்கு நீங்க என்ன, என் அத்தை மகனா, மாமா மகனா, இல்ல காதலனா? ஏன் அப்படி இருந்தா தான் காப்பாத்தணுமா? பொண்ணுங்க ஆபத்துல இருந்தா யாரெல்லாம் காப்பாத்தலாம்? ஆஹா, நீங்க சொன்னா நான் நம்பிடுவேனா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேகம்லாம் காதலுக்கு தான் வரும். காதலுக்கு வருதோ கத்திரிக்காய்க்கு வருதோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. அப்போ நீங்க என்ன காதலிக்கலையா? இல்ல. நிஜமா? நிஜமாவே இல்ல. இத பாருங்க, இன்னொரு தடவை கேக்குறேன், நீங்க என்ன காதலிக்கவே இல்ல? சரி, இப்ப நான் இந்த கிணத்துல குதிக்க போறேன், நீங்க ஒண்ணு என்ன தொட்டு காப்பாத்த வேண்டாம். சிலு சில காத்து அடிக்குது அணைக்குது, பொழிந்தாலே பூமி சொல்லிக்கும் அச்சாரம் தான் எப்போது கிடைச்சிடும். சிறுவயல் நாத்து துடிக்குது நடிக்குது.
அன்னைக்கு நீங்க சாட்டியால அடிச்சுக்கிட்டத பார்த்து நான் துடி துடிச்சு போயிட்டேன். எனக்கு காத்தோ கருப்போ பிடிக்கல, பிடிச்சமா நடிச்சேன். நடிச்சியா? எதுக்கு? எங்க அப்பா எனக்கு ஒரு கொலகார மாப்பிள்ளை கட்டி வைக்கணும்னு நினைச்சாரு. அட கூமாச்சி தலையா. ஆமாங்க, ரத்தம் சிந்தியாவது என் பொண்ணை நீ காப்பாத்துவியான்னு சொல்லிட்டு எங்க அப்பா அந்த மாப்பிள்ள கிட்ட கேட்டாரு. அவரு காப்பாத்துவேன்னு சொல்லி ஒரு கொலையை செஞ்சுட்டு ரத்தத்தோட வந்து நிக்கிறாரு. அட பாவி, அன்னில இருந்து அவரை கட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்சமா நடிச்சேன். ஓஹோ, கதை இப்படி போகுதா? இந்த சாட்டியை அடிச்சுக்கிட்டு எந்த ஊருக்குலாம் போயிருக்கீங்க? பிச்சை எடுக்கிற நாய்க்கு இதெல்லாம் ஒரு கணக்கா? இந்தியாவில பல இடங்களுக்கு போவேன். அப்ப உங்க கூட வந்து அதெல்லாம் சுத்தி பாக்கலாமா? சுத்தியும் பாக்கலாம், சுத்தி சுத்தியும் பாக்கலாம். இந்த செருப்பால் அடிச்சு காரி துப்புற வரைக்கும் இவன் போக மாட்டான்னு சொன்னில்ல, இப்ப யார செருப்பால் அடிக்க போறாங்க, காரி துப்ப போறாங்கன்னு பாரு. அப்ப இனிமே நம்ம எப்படிங்க சந்திக்கலாம்? அதான் ஒப்பனே சொல்லிட்டானே, பேய் ஓட்டுற விஷயமா என் பொண்ண நீ அடிக்கடி சந்திக்கலான்னு. இதையே காரணமா வச்சு நான் தினம் சந்திக்கிறேன். நீ யாரா? இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே நாம வயக்காட்டுக்குள்ளயும் வைக்க பொறுக்கிட்டயும் சந்திக்கிறது? நாம ரெண்டு பேரும் கிளவங்க யாரு வரைக்கும்? என்னது இல்ல, அது வந்து என் ஜாதகத்துல 60 வயசுக்கு மேலதான் ஒரு பொண்ணுக்கு தாலி கட்டுமா எழுதி வச்சிருக்கு. ஓ மை காட், 60 என்ன 60 வருஷம், 35 வருஷம் அது குடுக்கணும் ஓடிடும். ஐயோ, 60 வயசு வரைக்கும் என்னால தாங்க முடியாதுப்பா, நான் போறேன். சரி நீ போ, நான் வேற பண்ண பாத்துக்கிறேன். உங்களை இது கோபப்படாத, சும்மா கிண்டலுக்கா சொன்னேன். இந்த பாரு, கூடிய சீக்கிரமே அப்பா அம்மா கிட்ட செய்திய சொல்லி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். போதுமா, கல்யாணங்கிறது சும்மாவா? 500 காலத்து பயிர். 1000 காலத்து பயிர் என்ன சொல்லுவாங்க? அது அந்த காலம், இப்ப காலம் மாறி போச்சு, 500 குறைஞ்சிருச்சு. இந்த பாரு, என் தங்கச்சிக்கு காலா காலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு வச்சுக்க, அடுத்த நிமிஷம் நம்ம கல்யாணம் தான். நாம காதலிக்கிற விஷயம் உங்க தங்கச்சிக்கு தெரியுமா? அது கூட ஒரு நாள் சந்தேகப்பட்டு நம்ம காதல பத்தி அவரை கேட்டுச்சு. எப்படியாலு உங்ககிட்ட யாரோ டூப் போட்டுருக்காங்கன்னு சொல்லி என் தங்கச்சி ஏமாத்திட்டேன். என் தங்கச்சி ஒரு மண்டு அரசு இடத்துல நம்பிடும். நான் என்ன சொல்றேன்னா, ஐயோ என் தங்கச்சி வருது. வந்தா வரட்டுமே. வந்தா வரட்டுமா? அது தெரிஞ்ச ஊருக்கு தெரிஞ்ச மாதிரி அசிங்கமா இருக்கும். ஐயோ, இப்ப என்ன பண்றது? நீ இப்படி வா, இதுக்குள்ள ஒஞ்சுக்க. ஐயோ, இதுக்குள்ளே போக சொல்றீங்க? அரிக்குமே அரிக்குமா அரிக்குமா, உள்ள போச்சு. ஐயோ, காதலிக்கிறது இவ்வளவு கஷ்டம் இருக்கா? என்ன இங்க நிக்கிறீங்க? அது ஒண்ணு, நம்ம சாமிக்கு அர்ச்சனை போக வந்தேன். ஐயர் எங்க அவசரமா போயிருக்காராம், அதுக்கு தான் வெயிட் பண்றேன். ஆமா, தேங்காய் எடுத்துட்டு வரல? இனிமே தான் வாங்கிட்டு வரணும். ஆமா, என்ன நீ இந்த பக்கம் திடீர்னு? கீதா வீட்டுக்கு போனேன், அவங்க இல்ல. ஒருவேளை இங்க எங்கயாவது வந்திருக்காளான்னு தேடி வந்தேன். அந்த பொண்ணு இந்த பக்கம் ஒண்ணு வரலையே, ஒருவேளை தியேட்டருக்கு போயிருக்கோம். ஏன்னா டெய்லி சினிமா பாக்குற பொண்ணு. ஆஹா, பரவாயில்லையே. அந்த பொண்ணு எங்க போவோம், என்ன பண்ணுவோம், எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஆனா நீ வேற, யாரோ சொல்ல கேள்வி, அந்த பொண்ணுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? இது நீ வீட்டுக்கு போமா, நான் அப்புறம் வரேன். நீங்க எங்க என்ன பண்ண போறீங்க? நீங்களும் வாங்க. இல்ல நீ போ, நான் அப்புறம் வரேன். இல்ல இல்ல, நீங்களும் வாங்க. இல்ல வந்தா அவ கோச்சுக்குருவா. அவளா? இது அவள், ஐயர் வாள் கோச்சுக்குருவா. ஓஹோ, அவர் ஒண்ணு கோச்சுக்க மாட்டாரு. சாப்பாட்டுக்கு நேரமாச்சு, நீங்க வாங்க. வாங்க அண்ணே. அட வாங்க அண்ணா, போங்க. யாரு? நீங்க? ஐயோ, அரிக்குதே அம்மா. கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம். ஐயோ, சுடுதே சுடுதே. அம்மா, இதுக்குள்ள நீ எப்படி வந்த? எப்படி தீ பிடிச்சது? அடடடடா, நல்லா இருக்கே கதை. உங்க தங்கச்சி வரானு சொல்லி நீங்க தானே உள்ள என்ன ஒளிச்சு வச்சீங்க. இன்னும் கொஞ்ச நேரம் நான் உள்ள இருந்திருந்தா என்னால என்ன ஆயிருக்கும்? இல்லம்மா, வந்து அண்ணே, நீங்க பெரிய ஆளுன்னு நல்லா கேளுமா. அண்ணி, இந்த ரிஸ்கே தேவையில்லை. என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா எப்பவோ எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க கல்யாணத்துக்கு சம்மதமே வாங்கியிருப்பேன். கீதானா? கீதா தான். ஐயா வணக்கம்ங்க. என்னப்பா? வேற ஒண்ணும் இல்ல, என் கூட ஒரு கல்லூலி மகன் இருப்பான்ல, அவன் உங்க ஊர் பொண்ண தொட்டுட்டா அவனுக்கு நீங்க என்ன தண்டனை கொடுப்பீங்க? பஞ்சாயத்துல இந்த மாதிரி செஞ்சவங்களை கட்டி வச்சு சாட்டையால அடிப்போம். அட போயா, அதாலதான் அவன் தினமும் அடிச்சுக்கிறானே, அதெல்லாம் அவனுக்கு சர்வசாதாரண. ஐயா, வேற என்ன பண்றது? இது என்கிட்ட கேக்குறியா? சொல்றேன் கேளு. ஊசி இருக்குல்ல ஊசி, நெக இருக்குல்ல நெக, அந்த நெகக்கல்ல குத்து குத்துன குத்துனா ஒரு வழிக்கு வந்துருவான், குத்திடுவோம். ஆனா ஒண்ணுங்க, பஞ்சாயத்துல நான் அந்த ஆளுக்காக வக்காலத்து வாங்குற மாதிரி வாங்குறேன். என்னை லேசர் எடுத்து தட்டுங்க, தட்டிடுவோம். பிளவா தட்டிடாதீங்க ஐயா, நான் வரட்டுமா?
ஊசி மறந்துடாதீங்கய்யா, ரத்தம் வர முடியா குத்துங்கய்யா. மூன்ற வாய, என் பொண்ணை மயக்கி ஊர் ஊர அழைச்சிட்டு போறேன்னு சொன்னதை என் காதார கேட்டேன். இப்படித்தான் ராமாயணத்துல ஒரு பெண்ண. ஐயா ஐயா கொஞ்சம் விட்டுருங்க ஐயா, அத வீணா இம்ச பண்ணாதீங்க ஐயா. சினிமாவுக்கு போனாலும் அதான், டிராமாவுக்கு போனாலும் அதான், டிவிலயும் அதான், ஆலமரத்தடையிலயும் அதானா ஐயா. ராமாயணத்தை மகாபாரதி கொஞ்சம் விட்டு வைங்கய்யா, ராமர் சொல்லி வீணா கலாட்டா பண்ணாதீங்க ஐயா. ஒரு சாட்டையா நடிக்கிற இந்த நாய்க்கு இவ்வளவு பெரிய தத்துவம் வேணுங்களா? தண்டனை என்னமோ அதை கொடுங்க ஐயா. அண்ணே நீங்க எதுவும் பேசாதீங்க, இப்ப நீங்க குத்தவாளி குண்டுல இருக்கீங்க ஐயா. எனக்காக எங்க அண்ணனை விட்டுருங்க ஐயா, வேணும்னா என்ன ரெண்டு அடி அடிங்க ஐயா. ஏண்டா எனக்காக நீ அடி வாங்குற? உங்க கூட இருந்தாலும் அடி, உங்களை பத்தி பேசினாலும் அடி. யோ இப்படி கேட்டா இவன் பதில் சொல்ல மாட்டாயா? ஊசி எடுத்து நகக்கண்ணில் ஏத்துங்கய்யா. ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா, ஐயா 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 குத்தாதீங்க ஐயா, குத்தாதீங்க ஐயா ஐயா ஐயா. உண்மை நான் ஒத்துக்கிறேன் ஐயா, அந்த பொண்ணை தப்பான முறையில நான் சந்திச்சது உண்மைதான் ஐயா. ஊர் ஊரா கூட்டிட்டு போறேன்னு சொன்னது உண்மைதான் ஐயா. இனிமே நான் மானம் உள்ளவனா இருந்தா, ரோசம் உள்ளவனா இருந்தா, ஒரு சாட்டையில அடிச்சுக்கிறவனா இருந்தா, இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இந்த உருவத்துல அந்த பொண்ணை நான் சந்திக்கவே மாட்டேன். இது என் சாட்டை மேல சத்தியம். கேட்டுட்டு போறதுக்கு உங்களுக்கு பாக்கணும்னு தோணுச்சு போனேன். நீ போகும்போது வீட்டுல யாரா இருந்தா? மாமா நாத்தனார் அத்தை. எல்லாரும் அப்படியே கூப்பிட்ட? அவங்கள அப்படி எல்லாம் கூப்பிடணும்னு ஆசை. ஒண்ணும் நீங்க தான் என் கழுத்துல மூணு முடிச்சு போட மாட்டேங்கிறீங்களே. நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தா கழுத்துல மூணு முடிச்சு இல்ல, நல்லா உருவாஞ்சிருக்க அப்புறம் உத்தரத்துல ஏத்தி விட்டுறாமா. எங்க அப்பா உங்ககிட்ட எதுக்கு வந்த, ஏன் வந்தேன்னு ஒண்ணுமே கேட்கலையா? இங்க எதுக்கு வந்தேன்னு என்ன கேட்டாரு? நான் உங்க அப்பா கை சீக்கிற மாதிரி ராமாயணத்துல ஒரு சின்ன சந்தேகம் சொல்லி விட்டுட்டேன். அறிவு இருக்க உனக்கு? ராமாயணத்தை சந்தேகமா என்னடா கேட்டுக்கலாம்ல? எங்க அப்பா பையன் கேட்டா? ஆமாமா சொல்லிடுவீங்களே நீங்க. ராமாயணத்தை பத்தி கேட்டா மகாபாரத பத்தி சொல்லுவீங்க. ஏதோ ஒன்னு சொல்லிருப்பல்ல. நீ பண்ண கூத்து விஷயம் அப்பா வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. எப்படியோ உங்க அப்பாவுக்கு தெரியாம இருந்தா சரி. இது வரைக்கும் தெரியாது, இனிமே தெரிஞ்சிடும். உன்னை தவிர இந்த ஊர்ல இருக்கிற செடி கொடி புழு பூச்சி எல்லாத்துக்கும் தெரியும். ஏமா உங்க அப்பா உன்னை லட்ச லட்சமா கூட்டி படிக்க வச்சாரு, சந்தேகம் கேக்கிறது போயும் போயும் அந்த பரதேசி பயில கிடைச்சான். ஏன் எங்க கிட்ட கேட்டா நாங்க சொல்ல மாட்டோமா? எங்களுக்கு தெரியாத ராமாயணம் மகாபாரதமா? அவுத்து விட்டா விடிய விடியல சொல்லிட்டு இருப்பேன். இது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம், புரியுதா? தேவையில்லாத விஷயமாப்பா, உன் குடும்பத்தை அந்த முருகன் தான் காப்பாத்தணும். கேள்வி அவன் கேட்டான், பதில எங்கிட்ட சொல்லு. அது வந்துப்பா வந்து. ஏ அப்படி எதுவுமே நடக்கலன்னு எங்கிட்ட போய் சொல்ல போறியா? இல்லையே, நான் எதுக்கு பயப்படணும்? நான் உங்க பொண்ணாச்சே. நீங்க கேள்விப்பட்டதெல்லாம் உண்மைதான். அந்த அண்ணாடங்காட்சி பயலுக்கு உன்னத்தோட என்ன அருகது இருக்கு? நாம மட்டும் அன்னாட காய்ச்சாம அஞ்சு நாளைக்கு சேர்த்தா காய்ச்சிரும். முடிவா நீ என்ன சொல்ற? உங்க ஆசீர்வாதம் எங்களுக்கு தேவைன்னு சொல்றேன். கீதா இந்த சந்திரலிங்க உயிரோடு இருக்கிறதால நடக்காது தெரியுமா? சும்மா மிரட்டாதீங்கப்பா. இது வரைக்கும் காதலுக்காக எந்த அப்பா அம்மா செத்துருக்காங்க சொல்லுங்க? இனிமே இந்த வீட்டை விட்டு, இந்த வீட்டை விட்டு வெளியே போக கூடாது. அவ்வளவுதானே? போகல. ஆனா ஒண்ணு, நீங்க நான் வெளிய போறத தடுக்கலாம். அவர் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றத யாராலையும் தடுக்க முடியாது. ஓகே பாய். இதெல்லாம் நல்லா திருச்சி வைக்கிறது இல்ல, தெரிய மாட்டேங்குது. நான் என்ன செய்யறது? தெரிய மாட்டேங்குது அண்ணே. சௌகரியக்காரன் வணக்கம். கூட நாள் குறைங்க இருக்குமே. இங்க அலகு மலைக்கு போயிருக்கு. உங்களை தான் பார்க்க வந்தேன். ஏ ஒரு முக்கியமான விஷயம் என்ன? நம்ம லவ்வரை பார்த்து ரெண்டு நாள் ஆச்சு. நம்ம ரெண்டு பேரும் எப்பப்ப லவ் பண்ணோம்? நீங்க வேற. ஏன் லவ்வரை பார்த்தேன்? அவங்க அப்ப வீட்டுல வச்சு பிடிட்டான், வெளியவே விட மாட்டேங்கிறான். அந்த பொண்ணை எப்படியா சந்திச்சு பேசி ஆகணும். இப்படியே போனா அவங்க அப்பனை எனக்கு சண்டை வந்துடும். மாறு வேசல போகணும், ஒரு ஐடியா கொடுங்க. உனக்கு மாறு வேசுக்கு வேண்டிய துணி எல்லாம் அந்த கலர் கம்பி தரையங்கிட்ட வாங்கிக்க. அண்ணா கொடுக்கறது கொடுக்குறீங்க, இந்த மாதிரி கிழிஞ்சு தண்ணி கொடுத்துறாங்க. காதை கட்டுப்போம். இதை கொடுத்தா ஏன் தொழில் கெட்டு போயிடும்? அது போகட்டும். என்ன வேசம்னு சொல்லுங்க. அத நான் சொல்றேன், காதை கொடுங்க. வா காதுல கடுக்குன்னு போட்டிருக்கியா? இல்லையே. இதுக்கு முன்னால ரெண்டு மூணு பேருக்கு ஐடியா கொடுக்குறேன்னு காதல் இருக்கிற கடுக்கனை கடிச்சு எடுத்துட்டு ஓடிட்டான். தம்பி கடுக்குன்னு இல்ல, பேசாம இருங்க, காதை கொடுப்பா. ஊதாதரா நல்லஹாரம் பறக்குது, நல்லஹாரம் பறக்குது. ஜக்கம்மா வந்திருக்கு, ஜக்கம்மா வந்திருக்கு. தாயே யார் வீட்டுல சீக்கிரம் வாங்க, இந்த எஜமா வீட்டுல கூடி சீக்கிரம் நல்லஹாரம் வைக்க போகுது. நல்லஹாரம் பறக்குது, நல்லஹாரம் பறக்குது. ஐயா முகத்துல பிரச்சனை தோண்டி இருக்கு.
அந்த பிரச்சனை இருக்கிற வரைக்கும் ஐயா வளர்க்கிற சந்தோஷம் இல்லை. இந்த குடும்பத்தில் இருக்கிற சிக்கல் அந்த பொண்ணுனாலதான். ஜக்கம்ம தயவாரு, பாப்பா கையை பிடிச்சு குறி சொல்லுது, பணம் சொல்லுது, பரிகாரம் சொல்லுது, கையை காட்ட சொல்லுங்க. என்னதான் சொல்றேன் பாப்போமே, நீ உட்காரு, பார்த்து சொல்லுப்பா. உட்காருதா? உட்காருமா. கையா காட்டு, அந்த கையை காட்டு. பாப்பா கை என்ன கை? பாப்பா கையில காதல் ரேகை குடுக்கம் இருக்கும், ஓடுது. அந்த காதல் ரேகை இருக்கிற வரைக்கும் ஐயாவுக்கு ஆயுள் கம்மி. இது தீர்றதுக்கு நான் ஒரு வழி சொல்லுது, அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும். என்ன பரிகாரம் பண்ணணும் சொல்லியா? தண்ணி கொண்டு என்ன பண்ற? மை போடுது. இத பாரு, இந்த விளையாட்டு எல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நான் யார் தெரியுமா? ஏ லவ்வர். என்ன என்ன தெரியல? நான் தான் சிவா. நீங்களா சிவா? அப்பா அடையாளமே தெரியல. அதுக்குதான் இந்த வேஷம் வந்தேன். உங்க அப்பா எப்படி ஏமாத்த மாட்டியா? என்ன சிரிக்கிற? நீ பாட்டு காலையில சொல்லிவிட்டு வீட்டுக்குள்ள இருந்தா நான் என்ன பண்றது? ஆமா, அப்பாதான் என்ன வீட்டு விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு. சுவரேறி குதிச்சா வந்திருக்கணும். நீ என்ன பண்ணுவீங்க எது பண்ணி தெரியாது. நாளைக்கு வெளியே வந்தாங்க, நான் மேலும் லவ் பண்ணி ஆகணும். நாளைக்கு எனக்கு பிறந்த நாள், அப்பாவும் நானும் கோயிலுக்கு வருவோம். நீங்களும் அங்க வந்துருங்க. வந்துற வந்துற, நீ அவசியம் வந்துரு. எல்லாம் நல்லபடி நடக்கும், ஜக்கமா பாத்துக்கலாம், இவனும் கவலைப்படாதம்மா. ஐயா பொண்ணுக்கு சொல்ல வேண்டியதா சொல்லியாச்சு. இனிமே நீங்க நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நினைக்கிற தவிர வேற எதுவுமே நடக்காம சொல்ல வந்தேன். நீ போமா, தைரியமா இரு, நான் இருக்கேன், நம்ம பகவதி இருக்கு. போயிட்டு வாமா, உட்காரு, போ. நான் போமா. ஐயா ஒருத்துங்களா, இப்ப பணம் ஒண்ணு வேணாங்க. பொண்ணுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு செய்ய வேண்டிய முறையா செஞ்சிருங்க. அதுக்கு என்ன ஜமாச்சு? நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குது. வாங்கோ. பொண்ணுக்கு பிறந்த நாள், அர்ச்சனை பண்ணோம், சுவாமிக்கு அலங்காரம் நடந்துட்டு இருக்கு. ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும். பரவாயில்ல, நான் காத்துட்டு இருக்கேன். அப்பா நான் அது வரைக்கும் குளத்துக்கரையில் உட்கார்ந்துருக்கேன். சரிம்மா. தினம் உள்மூச்சி நான்
பேச்சடக்குற பேச்சடக்குற முக்குளிக்கிறன் தத்தடிக்கிறேன் உன்னை தொட திருவடி தன்னை தொட நோம்பிருக்கிறன் தவம் இருக்கிறேன் ஒன்னப்பில நாம் மிதக்கிறேன் சக்தியம்மா எனக்கு எப்ப முக்தியம்மா வேலி தாண்டி நானே வருவேனி என்னை உனக்கே நானே தருவேனி நித்தம் மாச அதில் வைக்கிறேன் பூச விசாலாட்சி தேவி உன்னை நான் காணவே இங்கு தினந்தோறும் நான் ஏங்குறேன் ஊரில் உன் பேரை பாடியே தினம் உள்மூச்சு நான் வாங்குறேன் உயிரே நீ பால் குடிச்சிட்டு தூங்கலாம் அம்மா வீட்டு வேலை எல்லாம் பாப்பனா என்னம்மா ராஜா குட்டி குடிச்சுதா குடிச்சுதா ராஜா என்னம்மா சூனுக்கு என்ன பண்ணுவேன் என்ன பண்றாளா உள்ள பால் குடிச்சிட்டு இருந்தாமா திடீர்னு மயக்கம் ஆயிருச்சு ஐயோ அவர் கூட வீட்டுல இல்லையே ஐயோ ராஜா என் புள்ளைய பாருங்க தம்பி என்னம்மா என்ன பால் குடிச்சிட்டு நம்ம பிரசிடண்ட் ஐயா சொசைட்டில தாங்க இந்த பால் தான் போகுது என்ன ஆகுமோ தெரியலையே அண்ணே முதல்ல அந்த குழந்தை ஹாஸ்பிட்டல் கொண்டு போங்க நான் வந்துடுறேன் சரி தம்பி நான் பாத்துக்கேன் அதே பால மறுபடி ஊத்த போறியா ஒழுங்கா மரியாதை சொல்லு இதுல என்ன கலந்துருக்கு பாதாமும் பிஸ்தாவும் கலந்துருக்கு கிண்டலா தலை பிஞ்சிரும் நீ தான் டிரைவரா இங்க இருந்து ஒரு கேன் நகர்ந்தாலும் நடக்கிறது வேற பாதிக்கப்பட்டவங்க நீங்களே கேளுங்க
என் தம்பி இப்படி போய் சொல்றீங்க? ஒண்ணு இல்லைங்கய்யா, என் குழந்தைக்கு கொஞ்சம் தாய்ப்பால் அதிகம் கொடுத்துட்டேன், மூச்சு முட்டி மயக்கம் ஆயிடுச்சுங்க, அவ்வளவுதாங்க. அம்மா நீயா ஒண்ணு சொல்லுமா? என் குழந்தைக்கு ஒண்ணு இல்லைங்க. என்னடா அது? இல்ல இவங்க சொல்றது போய், நான் சொல்ற உண்மை. பாத்தீங்களா பாத்தீங்களா, இவன் சாட்சியை தடுத்து விட்டுருச்சு. இவனுக்கு எங்க பேர்ல பழைய வீரம், அதனாலதான் பால் பண்ணையில எங்க ஆளுங்களை வேணும்னே போட்டாடிச்சிருக்கான். தலைவரே, இவன் மட்டும் உங்க மகனா இல்லன்னா போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்போம், நடக்கிற விஷயமே வேற. நீங்கள பார்த்து ஒரு நல்ல தீர்ப்பு சொல்லுங்க. நீ செஞ்ச தப்புக்கு அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேடு. என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் அது ஒரு நாள் நடக்காது. ஓஹோ, மன்னிப்பு கேட்க மாட்டாரா? பஞ்சாயத்து தீர்ப்புக்கு கட்டுப்பட மாட்டாரா? தலைவரே, உங்க பிள்ளைதானே, இப்ப என்ன பண்ண போறீங்க? என் பிள்ளைய இன்னையிலிருந்து இந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறேன். நீதி நேர்மை நியாயம் முக்கியம், மனிதாபிமானம் இல்ல. பேசிட்டீங்களா? உனக்கு அண்ணன், உனக்கு மகன், எனக்கு எனக்கு மகன்தான். அதையே மறந்துட்டீங்க. யாரும் மறக்கலம்மா. எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தலையெழுத்த படிக்க யாராலும் முடியாது. அந்த தீர்ப்பு முதல்ல ஏ இதயத்தை சுட்டுச்சு, அப்புறம்தான் உங்களை சுட்டுச்சு. அவனை மன்னிப்பு கேட்க வச்சிருக்கலாம். மன்னிப்பு கேட்டிருந்தானா? அவன் என் மகனே இல்ல, அவனுக்கு எதிரி வேற யாரும் இல்ல. அவனுடைய முன்கோபம் தான். அவனுக்கு நான் தண்டனை கொடுத்ததான்னு நினைக்கல. அவன் இந்த உலகத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக மேல் படிப்புக்கு வெளியூர் அனுப்பிச்சுதான் நினைச்சுக்கிறேன். அவன் இன்னைக்கு இந்த ஊரை விட்டு போனாலும் மறுபடியும் திரும்பி வரும்போது புடம் போட்ட தங்கமா நான் நினைக்கிற சிவாவா மாறணும். மாறுவான்? மாற மாட்டான். அப்படியே மாறினாலும் புடம் போட்ட தங்கமா இல்ல, நெருப்புல போட்ட இரும்பா ஆயுதமா மாறி என் எதிரிகளை அழிச்சே திருவேன். பாத்திய, உங்க வாதமும் அவன் பிடிவாதமும் என்னைக்குதான் மாறுமோ? அம்மா, இப்ப நான் உங்ககிட்ட போறேன்னு சொல்றதா இல்ல போயிட்டு வர்றேன்னு சொல்றதான்னு எனக்கு தெரியல. எப்ப வெளியில போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு போனதில்ல, அந்த மாதிரி நினைச்சுக்கிறப்பா. இது யார் கால் கோவிந்தோ? என் கால் தான் கோவிந்தா. என்ன கோவிந்தோ? பிரமாதம். அன்னைக்கு பஞ்சாயத்துல அந்த பொண்ணை பாக்குறதா இருந்தா இந்த குளத்தோட பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க, அதை மாத்தி இந்த குளத்தோட போறீங்களா? ஆமாண்டா, மத்தவங்களை எல்லாம் நான் திட்டிட்டு இருந்தேன். காதலோட வேகம் என்னன்னு இப்பதான்டா எனக்கு தெரியுது. அந்த பொண்ணை பார்க்காம என்னால இருக்க முடியலடா. டேய், நீ என்ன பண்ற? முன்னாடியே போய் நான் இந்த வேசல்தான் உருண்டுட்டு வர்றேன்னு அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடு. இல்லன்னா அரிசி போட அவங்க அப்பா வந்துருவான். அவன் மூஞ்சிய நின்னுட்டே பார்க்க முடியாது. படுத்துட்டு பார்த்தா சினிமா ஸ்கோப்ல நெளிஞ்ச மாதிரி தெரிய வேண்டாம். ஏ போறியடா, சொல்லிடுறேன் போங்க. கோவிந்தோ போங்க.
தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ. அன்னைக்கு ஊசியில குத்தியே உனக்கு புத்தி வரலையே, இரு இரு போற வழியில நெருங்கி உள்ள போடுறேன். தீராத வினையெல்லாம் தீர்த்து வைப்பான் கோவிந்தோ, சேராத மனசு எல்லாம் சேர்த்து வைப்பான் கோவிந்தோ. நெருஞ்சு முள்ள போடுற, நல்லா குத்தும் கோவிந்தோ கோவிந்தோ. நெருஞ்சு முள்ளு உருள்ற பாதையில நெருஞ்சு முள்ள யாரோ போட்டிருக்காங்க கோவிந்தா. போட்டது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள பீஸ் பீஸா கலட்டிடுவேன் கோவிந்தா. இப்படி ஒரு காதல் எனக்கு தேவதானா கோவிந்தா? இந்த மானங்கட்ட காதல் பண்றதை விட நான் தூக்கிலேயே தொங்கி இருக்கிறான் கோவிந்தா. கோவிந்தோ கோவிந்தோ, கண்ணு கட்டின தூரத்துல எந்த நாயுமே காணலையே கோவிந்தா. சொல்ல சொன்ன நாய் சொல்லுச்சோ சொல்லலையோ கோவிந்தா? அப்போ வர்ற கோவிந்தோ. பாரிஜாதம் பாரிஜாதம், கோவிந்தா வந்திருக்கு, உண்டியல்ல ஏதாவது போட்டு அனுப்பு. சார் தான் போடா நெளிஞ்ச மூஞ்சி கோவிந்தா. கோவிந்தா எப்படி இருக்கு கோவிந்தா? ஊசியில குத்துறத கூட தாங்கிக்கலாம் கோவிந்தா கோவிந்தா, ஆனா நெஞ்சில குத்துறத தாங்க முடியலையே கோவிந்தா. இது என்ன கோவிந்தா, ஒரே இடத்துல சத்தம் போட்டுக்கிட்டு இந்த பக்கம் வரவே மாட்டேங்குது. நாளைக்கு எந்த வேஷத்துல வருவே கோவிந்தா? நாளைக்கு நான் பூம்பு மாட்டுக்கார வேஷத்துல வருவேன் கோவிந்தா கோவிந்தா. அந்த நேரம் பார்த்தும் கொப்பன வீட்டுல விட்டுட்டு நீ வெளியே ஓடி போயிடாத கோவிந்தா. அந்த கோம்பனாய அடிச்சு துரத்திட்டு நீ வீட்டிலேயே இரு கோவிந்தா. அந்த மூஞ்சியை எப்படித்தான் நீ 24 மணி நேரம் பாத்துட்டு இருக்கிறியோ கோவிந்தா? அரை மூட்டு அரிசி வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க, நான் வாங்க முட்டுட்டேன். 5 அரிசி எண்ணெய் வச்சுட்டு நான் சொல்ல கொடுக்கறத பாரு. சந்தேகப்படுது கோவிந்தா, நீ உள்ள போ கோவிந்தா. கோவிந்தோ என்ன சார் நீங்க சின்ன மாதிரி, இப்ப நான் வந்தனால சரியா போச்சு. நீங்க வீட்டை விட்டு வெளியே வரும்போது இப்படி தனியா வரலாமா? போலீஸ் எஸ்கன் யாரோ ஒரு ஆளை கூட்டி வரணும் சார்.
என்ன சார் நீங்க உங்களே கொலை பண்ண வந்தவன் அவனை போய் விட சொல்றீங்க? தம்பி, அவனுங்க செஞ்ச தப்புக்கு நான் ஒரு வருஷம் தண்டனை கொடுத்தேன். அந்த கோபத்துல அடிக்க வந்துட்டாங்க. போடா போய் ஒழுங்க வாழுங்க போங்க. டேய் ஐயா சொல்றதுக்காக வர்றேன். இல்ல போடா போப்பா, நம்ம போலாம். நீங்க வாங்க சார். கொண்டா வந்த பைய. தம்பி நீங்க வெளியூரா? ஆமா சார். எப்படி கேட்ட சொல்றீங்க? இந்த ஊர்க்காரனா இருந்தா யாரு யார் அடிச்சாலும் கண்டுக்கவே மாட்டான், அதனால கேட்டேன். எந்த ஊரா இருந்தானே சார், தப்பு நடந்தா டப்புன்னு அடிச்சு பண்ணு சார். ஆமா, நீ யாரு, எந்த ஊரு? எனக்கு என்னமோ சார், அநியாயத்தை பார்த்தா பயங்கரமா கோபம் வருது. நீங்க ஆயிரம் சொல்லுங்க, அடி உதவுற மாதிரி அணைஞ்சு உதவ மாட்டான். யூ ஆர் ராங். கண்ணுக்கு கண்ணுன்னு பழிவாங்க நினைச்சா இந்த உலகத்துல முக்கால்வாசி பேர் குருடா நான் இருப்பான். அது எவ்வளவு பெட்டர் சார். இது எல்லாரும் எதையுமே பார்க்க நிம்மதி வாழ்ந்துடலாமே. தம்பி, நெருப்பு அடுப்புல இருந்தா சமைக்க உதவும், அதுவே கூரைக்கு தாவிட்டா ஊரே எரிஞ்சு போயிடும். உன்னுடைய நியாயமான ஆவேசம் அநியாயமா வீணா போகுது. என் கூட வா, உன்னை மாத்தி காட்டுறேன். தவிடு வேணுமா, புண்ணாக்கு வேணுமா, பருத்தி கொட்டை வேணுமா? இந்த வீட்டுக்கு கல்யாண ராசி வரப்போகுதா? வரப்போகுதா? இந்த வீட்டு மாப்பிள்ளைய நீ பாக்கணுமா? பாக்கணுமா? இந்த வீட்டு புண்ணியவதி நீ நேரா பாக்கணுமா? பாக்கணுமா? வாங்கோ. பாத்தியா, மாட்டு சாக்கு வச்சு உன் பொண்ட கூப்பிடுறான். நீ மட்டும் அங்க போகலன்னா அவன் உன் பொண்ட கூட்டிட்டு ஓடிடுவான். இந்த வீட்டு புண்ணியவதி வரப்போகுது ராஜா, நீ ஒதுங்கி ராஜா. வாமா புண்ணியவதி. குதிக்கலையா? அந்த பொண்ணுக்கு மட்டும் நான் அப்பனாவோ அண்ணனாவோ இருந்தா அவ கால் வேற கை வேற தனித்தனியா வெட்டி எடுத்திருப்பேன். உள்ளதா இருக்காரு. நான் எப்படி சொல்லி வெளியே போக மாட்டேன். செருப்பா அடிச்சு துரத்த வேண்டியதானே. காதுல விழுந்துருப்பது கத்தாதீங்க. அந்த செவிட்டு நாய் காது வேற கேக்குமா? காது கேக்குமா? கேட்டுதான்டா வர்றேன். ஏய் இருக்கு, உன் கோமாதா. இது என் பொண்ணு பாரிஜாதம். நீ சாட்டடி கல்லூலி மங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இப்ப பூம்பு மாட்டுக்காரன் வேஷத்துல வந்திருக்க. இதெல்லாம் உனக்கு எந்த நாய் சொல்லுச்சு? இது எவனோ கூட இருக்கணும்னா குடி படிச்சிருக்கான். இந்த பொண்ணை வச்சு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா? என்ன பண்ண போறா? இது நல்லா இல்லைங்க. பாத்து பாத்து, பாசி இருக்குமா, வழிக்கிட்ட போது. மெதுவா மெதுவா. அரே கிருஷ்ணா. என்னங்க நீங்க என்ன முத முதல்ல கோயிலுக்கு கூட்டிட்டு வரீங்க? இப்படி வெயிலியா கூட்டிட்டு வரணும்? உச்சிகால பூஜை பண்ணா பிறக போற தலைஜங்க வந்து அழகா போறக்கும் சொல்லுவாங்க. அதான்டா கண்ணா கூப்பிட்டு போறேன். நீங்களா இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு ஆச்சரியமாவும் இருக்கு, சந்தோஷமாவும் இருக்கு. பாத்தியா, இதான் வானாங்கிறது. புருஷனை திருந்து திருந்துன்னு சொல்லுவீங்க, திருந்திட்ட பிறகு அப்புறம் சந்தேகப்படுவீங்க. ஐயோ அப்படி எல்லாம் பேசாதீங்க. நான் இந்த நிமிஷமே இப்படியே செத்தாலும் சந்தோஷமா சாவேன். ஐயோ அப்படி எல்லாம் சொல்லாதடி என் கண்ணு. பத்து நீங்க சொன்னா பலிச்சிருவோம் சொல்லுவாங்க. ஐயோ நடக்க முடியா? நான் தூக்கிட்டு வரேன். யாராவது பாக்க என்ன சொல்றது? என் பொண்ணாட்டி நான் தூக்கிட்டு வரேன். தண்ணி கூட அடிக்காம வந்துட்டோம்.
தேர்தல் நேரத்துல கூட ஓட்டு கேட்க நம்ம தலைவர் ரோட்டுக்கு வரமாட்டாரு. எல்லாம் நேரம் நேரமாவது மண்ணாவது. இத்தனை நாளா நம்ம மூணு பேர் மட்டும் பங்கு போட்டுட்டு இருந்தோம், இனிமே நாலு பேரை பங்கு போடுவோம், அவ்வளவுதான். ஆடா நீங்க ஒண்ணு வர்றவன் சட்டம் ஒழுங்கு அது இதுன்னு விவகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டா? யோ, சில்ற பாட்டு பாடிச்சுனா சட்டம் ஒழுங்கு ரெக்கார்ட் டான்ஸே ஆடுங்க. ஆச்சரியமா இருக்கா, நீங்க அடிச்ச அதே பந்து தான் இப்ப உங்ககிட்ட திரும்பி வந்திருக்கு. இந்த ஊருக்குள்ள திரும்பி வரவே மாட்டான்னு நினைச்ச சிவா இன்னைக்கு நீங்க நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இன்ஸ்பெக்டரா வந்து நிக்கிறேன்னு பாக்குறீங்களா? அந்த அடாவடித்தனமான சிவாவுக்கும் இந்த இன்ஸ்பெக்டர் சிவாவுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கு. அது என்னன்னு நீங்க மூணு பேரும் போக போக தெரிஞ்சுக்கிறீங்க. நீங்களும் எங்களை பத்தி போக போக தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். உள்ள உள்ள நிறுத்து, வெளியே ஒரு ரூபா. உள்ள நிறுத்து, ஐம்பது ரூபா கண்ணாடி மேல மேல கொஞ்ச நாள் போயிடுவேன். உள்ள போலீஸ் எல்லாரும் வாங்க. யாரையுமே காண இங்க போயிட்டாங்க. நீ போனதுக்கு அப்புறம் அம்மா தாயே மகமாய் என்ன மட்டும் காப்பாத்துமா, என்ன மட்டும் காப்பாத்து குருக்களே. பூஜையில நல்லா முடிஞ்சுதா? ஆஹா திவ்யமா. அது போதும். அப்படின்னா அம்மா ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. உங்கள மாதிரி புண்ணியவான்கள் இருக்கச்சே, அம்பாளுக்கு என்ன குறை? இருங்க பிரசாதம் தரேன். குருக்களே, நீங்க தட்டுல வச்சு சாமிக்கு முன்னாடி காட்டுற அந்த பிரசாதம் வேண்டாம், சாமி கழுத்துல மாட்டி இருக்குதுல்ல அந்த பிரசாதம் தான் எங்களுக்கு வேணும். என்னால முடியாது, இந்த பாப காரியத்தை நான் செய்ய மாட்டேன். முடியாது இல்ல, நிச்சயமா முடியாது இல்ல. முடியாது மாப்பிள்ள. குருக்களே, நீங்க அந்த அம்மன் மேல இருக்கிற நகையை கட்டல, நான் இந்த அம்மன் மேல இருக்கிற துணியை உருடுவேன். எப்படி வசதி? வேண்டாம். என்ன பண்ண மாட்டேன்னு பாக்குறியா? இந்த பா. ஐயோ வேண்டாங்க, நான் நகையை எடுத்து கொடுத்துடுறேன். அட பாவீங்களா, கோவில் நகையை திருடுறீங்க. இப்பவே நான் ஊருக்குள்ள போய் சொல்றேன். உன்ன விட்டாதானடி. ஏய் குருக்களே, இந்த விஷயம் மட்டும் யாருக்காவது தெரிஞ்சது? இதுக்கா அந்த பணத்தை தரத்துட்டு வர்றேன். ஏய் பொண்டாடி, கூப்பிட்டு வீட்டுல போய் போட்டிட்டு போடா. Come on!
நடந்ததை பத்தி யாராவது மூச்சு விட்டீங்க, உங்களுக்கு இதே கதி தான். போகடா, போங்க. கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிற மனசுக்கு கோபம் வராம இருக்குமா? இன்ஸ்பெக்டர், இவங்க சொல்றதெல்லாம் போய் அநியாயம் அக்கிரமம். இன்ஸ்பெக்டர், இவர் உட்டா பேசிக்கிட்டே இருப்பாரு, உங்களுக்கு வேற நேரம் ஆகுது, சீக்கிரம் அழைச்சிட்டு போங்க. அழைச்சிட்டு போங்க. டேய், உங்களை பழி வாங்காம விட மாட்டேன்டா, உங்களை பழி வாங்காம விட மாட்டேன், உங்களை பழி வாங்காம விட மாட்டேன். டேய், அப்பா இங்க இருக்காரு. சின்னங்கய்யா, உங்க பையன் இன்ஸ்பெக்டரா வந்திருக்காருன்னு சொல்றேன், அதுக்கு இப்படி சிரிக்கிறீங்களே? நான் ஆண்டவனை நம்புறேன், நான் நினைச்சது எதுவுமே நடக்கல. இப்ப நான் ஆண்டவனை வெறுக்கிறேன், நான் நினைக்காததெல்லாம் நடக்குது. இதுக்கு பேர் தான் வீதிங்கிறது. மிஸ்டர் சிவா, ஒரு டெரரிஸ்ட் காட்டுக்குள்ள பதுங்கிக்கிட்டு இந்த ஊர் விஐபி எல்லாம் கொன்னுடுவேன் மிரட்டிட்டு இருக்கான். அவனை பிடிக்க வேண்டிய பொறுப்பை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ஓகே சார், ஆல் தி பெஸ்ட். யோ, துப்பாய் நவுத்திப்படியா, குத்திர போகுது. சார், Yeah.
சிவா, காக்கி சட்டை வெறும் கஞ்சி மட்டும் போட்டு மாட்டிக்கிறதுலப்பா. நீ இதே நேர்மை நியாயத்தை போட்டு மாட்டிக்கணும். சட்டத்துக்கு முன்னால பந்தம் பாசம் எதுவுமே பார்க்க கூடாது. ஆளை பார்த்து சட்டத்தை மாத்தவே கூடாதுப்பா. எதுவுமே சட்டப்படித்தான் நடக்கணும். மிஸ்டர் சிவா, என்னாச்சு உங்களுக்கு? ஒண்ணும் இல்ல சார். வணக்கம். ஐயா வந்திருக்கிறதா கேள்விப்பட்டோம். அதான் உடனே பார்க்க வந்தோம். நாங்க ஸ்டேஷனுக்கு புதுசா கான்ஸ்டபிள் வந்தாலே மாலையை போட்டு கோழி எடுத்துருவோம். ஐயா பெரிய போலீஸ் அதிகாரி, உங்களுக்கு எதா இருக்கணும்? இவன்ல அப்புறம் அறுப்போம். என்ன விஷயமா வந்திருக்கீங்க சார்? நீங்க எங்க உயிரை காப்பாத்த ஏற்பாடு பண்ணுவீங்கன்னு நினைச்சா, எவன் எங்களை கொலை பண்ணு நினைக்கிறானோ அவன் புள்ளியவே இன்ஸ்பெக்டரை கொண்டு வந்து போட்டிருக்கீங்க. இதை விட நீங்களே எங்களை அரசாங்க செலவுல சுட்டுடுங்க சார். பதட்டப்படாதீங்க. இவரை இங்க போஸ்டிங் போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கொலவெறியோட அலைஞ்சிட்டு இருக்கிற சத்தியமூர்த்தி தம் மகன் போலீஸ் ஆபீசர் ஆயிட்டாருங்கிற செய்தியை கேள்விப்பட்டாவது மனசு திரிந்துடுவாரு நாங்க நம்புறோம். அது மட்டும் இல்ல, மிஸ்டர் சிவா ஒரு நேர்மையான அதிகாரியும் கூட. அப்பம் போடுற திட்டத்துக்கு பையனும் உடந்தையா இருந்தா அப்புறம் நாங்க இல்ல சார் சாகணும். நீங்க நினைக்கிறது ரொம்ப தப்பு. எப்ப இந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிட்டேனோ இனிமே உங்க மூணு பேரையும் காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. சட்டத்துக்கு முன்னால எவனும் தப்ப முடியாது. அது யாரா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் நீதிக்கு பின் தான் பாசம். சிவா, உங்களை இப்படி இன்ஸ்பெக்டரா பார்க்கும்போது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதே சமயத்துல உங்க குடும்பத்துல ஏற்பட்ட சோகத்தை நினைக்கும் போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கீதா, அது எனக்கு நல்லா தெரியும். உங்க அப்பா செஞ்ச பாவத்துக்கு நீ என்ன பண்ணுவ? நீ ஒன்னும் கவலைப்படாத, நம்ம காதல் நிச்சயமா நிறைவேறும். ஆனா அதுக்கு முன்னால நான் சில கடமைகள் நிறைவேற்ற வேண்டியிருக்கு. நம்ம காதல காரணமா வச்சு நான் உங்க வழியில குறுக்க நிக்க மாட்டேன். உங்க கடமையை நீங்க தாராளமா செய்யலாம். சாமி, நீ இந்த ஊர் பொண்ணு எழுதிட்டு போகிறத வந்தானே, காசு கிடையாது போயா. சாமி, இந்த பாரு சவுக்கு, நீ யாரு என்னன்னு இந்த ஊருக்கே தெரியும். மரியாதை எங்கிறது போயிடு. என்னடா எவனை கேட்டாலும் காசு போட மாட்டேங்கிறான். அண்ணே, நீங்களே அடிச்சுக்கிட்டா காசு போட மாட்டாங்க. அண்ணே, அவங்கள திருப்பி அடிச்சு பாருங்க, காசு தன்னால போடுவாங்க. அப்படியா? சாமி, ஐயோ 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 ஐயோ, அடிக்காதியா? போடு. சாமி, போயா, காசு இல்ல. சாமி, கொஞ்சம் இப்படி வாங்க. வாங்க சாமி. நம்ம ஜாதிக்காரங்க எல்லாம் நல்லா கேட்டுக்குங்க. நம்ம முன்னோர்கள்லாம் 10 பைசாவுக்கு சாட்டையால் அடிச்சுட்டே செத்து போயிட்டானுங்க. அதே சாட்டையை திருப்பி அடிங்கன்னு இவன் சொன்னா பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டாங்க. இந்த சின்ன பையனுக்கு இருக்கிற அறிவு வயசான உனக்கு இல்லையே. ஒரு 2-3 முதலாளிகளை தான் அடிச்ச, பணத்தை கொண்டு வந்து கொட்டிட்டானுங்க. இந்தியாவில் இருக்கிற எல்லா முதலாளிகளையும் அடிச்சா என்ன கிடைக்கும்? ஜென்ம தண்டனை கிடைக்கும். ஐயோ, நான் இல்ல. எந்தர்ரா லக்ஷ்மி, நம்ம மகன் திரும்பி வந்திருக்கா. நீ சொன்னபடி, நாம நினைச்சபடி, இப்ப ஒரு போலீஸ் அதிகாரியா திரும்பி வந்திருக்கிற நம்ம மகனை பார்க்கணும்னு என் மனசு துடிக்குது. ஆனா அது நடக்குமான்னு தான் தெரியல. ஏன்பா முடியாது? Thank you.
சிவா. அப்பா, பகவத்கீதையும் சத்திய சோதனையும் இந்த கையில இப்படி ஒரு ஆயுதமா? நான் எடுக்கலப்பா, எடுக்க வச்சுட்டாங்க. கேவல எறும்பு கூட தன்னை தொட்டவனை கடிச்சு கோபத்தை காட்டுது. நம்ம குடும்பத்தை அழிச்சவங்க கிட்ட நான் எப்படிப்பா கோபத்தை காட்டாம இருக்க முடியும்? உங்க கோபம் நியாயமா இருக்கலாம், ஆனா நீங்க கொலை செஞ்சுட்டு போலீஸ்ல இருந்து தப்பிச்சிட்டதா இப்ப இருக்கல இருக்கு. உண்மை அது இல்ல, அது எனக்கும் தெரியும். ஆனா சட்டப்படி அதை நிரூபிக்கணும்னா நீங்க பேசாம சரணடைஞ்சிருங்க. கொலை செஞ்சுட்டு தப்பிக்கல, கொலை செய்யறதுக்காக தப்பிச்சிருக்க. கொலை செய்யறது மட்டும் குற்றம் இல்ல, கொலை முயற்சியும் ஒரு குற்றம் தான். காந்தியவாதியா இருக்கிற எங்க அப்பா ஒரு குற்றவாளி ஆகக்கூடாதுன்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆசைப்படுறதெல்லாம் நடக்கிறது இல்லப்பா. எது நடந்தாலும் எனக்கு கவலை இல்ல. என்ன நீங்க ஆசீர்வாதம் பண்ணுங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். சிவபெருமான்கிட்ட பத்மாசூரன் வரம் கேட்ட மாதிரி இருக்கு. நீ ஜெயிச்சா நான் தோத்துருவோம்ப்பா. அந்த மூணு பேருக்கு மரண ஓலை எழுதிட்டு நாள் குறிக்க வேண்டியதுதான் பாக்கி. முடிஞ்சா போலீஸ் மரியாதையோட அவங்களை அடக்கம் பண்ணு. இதுதான் உங்க முடிவுனா இந்த இடத்துல இருந்து ஒரு அடி கூட நகர நான் அனுமதிக்க மாட்டேன். நான் அப்பண்டா வர்ற வழி தெரிஞ்ச எனக்கு போற வழி தெரியாத என்ன? கொஞ்சம் நில்லுமா. நீ குருக்கள் பொண்ணு தானே? ஆமா. எங்க உங்க அப்பா? வாங்க தம்பி. ஏது இவ்வளவு தூரம் உள்ள வந்து உட்காருங்க. பரவாயில்ல, எனக்கு நீங்க ஒரு உதவி செய்யணும். என்ன? இந்த கோயில் நகை கொள்ளையாடுல இருந்து உங்களையும் உங்க பொண்ணையும் மிரட்டல இருந்து இன்னைக்கு எங்க அப்பா காட்டுல பதுங்கி இருக்கிற வரைக்கும் எல்லா உண்மையும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த பாருங்க, சாமியை குளிப்பாட்டுறதுனாலயோ பூஜை பண்றதுனாலயோ சாமி மனசு குளிந்துராது. தெய்வத்துக்கு பக்கத்துல நிக்கிற நீங்க சத்தியத்தை பேசணும், சத்தியமா வாழணும். என்ன தம்பி பெரிய சத்தியம்? உங்க அப்பாவும் தான் சத்தியா நேர்மையா வாழ்ந்துட்டு இருந்தார். இப்ப எங்க இருக்கார்? செய்யாத குற்றத்துக்காக காட்டுல ஒளிஞ்சிட்டு இருக்கார். இப்ப நீங்க சொன்னத கோர்ட்ல வந்து சொன்னா போதும். அத நான் எங்கேயும் சொல்ல மாட்டேன். ஏன்? என் உடம்புல பலம் இருந்திருந்தா என் தெய்வத்தோட நகையை கேட்டவாள் அன்னைக்கே வெட்டியிருப்பேன். என் மனசுல பலம் இருந்திருந்தா நான் செத்திருப்பேன். ஏன் துரதிருஷ்டம், நேக்கு வயசுக்கு வந்த பொண்ணு இருக்காளே, அவளை கரைசேர்க்க வரைக்குமாவது நான் வாழ்ந்தாகணும். நீங்க என்ன கோழைன்னு சொல்லுங்க இல்ல பேடின்னு சொல்லுங்க, ஆனா நான் எங்கேயும் வந்து அந்த உண்மையை சொல்ல மாட்டேன். அதுக்கான காரணத்தையும் சொல்ல மாட்டேன். மீறி உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி என்ன அழைச்சிட்டு போனேன்னா நான் கோர்ட்டுக்கு வர மாட்டேன். என் பணம் தான் வரும். என்ன மன்னிச்சிடுங்க. பரிஜாதா, பரிஜாதா, என்ன அலற? ஐயோ, என்ன கையில அருள் கொட்ட? உனக்காக பலா கொட்டையை வாங்கி வச்சிருக்கேன். முதல் அதை கீழே போடு. உங்க அண்ணன் தான் உள்ள போயிட்டாரு. அண்ணன் போனா என்ன? நாட்டுல தம்பிங்க இல்ல? இந்த சாட்டை அடிக்கிறதுக்கு காலேஜ்ல படிச்சு பட்டவனமா? அதே சாட்டை நான் அடிக்க மாட்டேன். நான் சாட்டை அடிக்கிறேன், அவர் தப்படி சொல்லு. தெரியாத இப்படிதான் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து அவரு உள்ள வச்சுட்ட. சரி சரி, போனது போச்சு. அந்த ஆளு இனிமே வரவே போறதில்ல. ஜென்ம தண்டனை, வரவே மாட்டான். அவரு வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன். அவரு வர்ற வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருந்தா உனக்கும் பல்லு குட்டி போவோம், அவருக்கும் பல்லு குட்டி போவோம். ரெண்டு பேரும் எப்படி பேசுறீங்க தெரியுமா? அதனால சொல்றேன், உனக்கும் இளமை எனக்கும் இளமை. இளமை ஊஞ்சல் ஆடுறதுக்குள்ள ரெண்டு பேரும் ஒண்ணு செத்துருவோமா? என்ன சொல்றேன் எப்படி வந்தீங்க? நீ இன்ஜினியரா பட்டம் வாங்கும் போதே நான் வந்துட்டேன். அப்பவே வந்துட்டீங்களா? ஏண்டா படுவா, எனக்கும் பல்லு கொட்டி போயிடும், இவனுக்கும் பல்லு கொட்டி போயிடும், அப்புறம் நாங்க ரெண்டு பேரும் அந்த அரளி கொட்டி அரையடி. எதுக்குண்ணே? உனக்கு தாண்டா. ஐயோ, அது விஷம் தாண்டா. அது தின்னு நீ சாவு. எனக்கு தப்படிக்க தெரியாதுன்னு நீ சொன்னல, அது பெரிய இங்கிலீஷ் இன்ஸ்ட்ருமெண்ட், எங்களுக்கு வாசிக்க தெரியாது. கீழே ஒரு குச்சி மேல ஒரு குச்சி வச்சு தட்டா தப்பு தப்புன்னு சத்தம் வருது, அது எனக்கு அடிக்க தெரியாதா? இத தின்னுட்டு நீ சாகணும், அதே தப்ப நான் உனக்கு அடிக்கணும். நான் சாகுறத பத்தி கூட கவலைப்படல. என்னை தூக்கிட்டு போக ஆள் இல்லையே. ஆமா, இவர் 5000 ஏக்கர் வச்சிருக்கிற பண்ண, இவருக்கு பேண்ட் செட் வாத்தியம் வச்சு 500 பேர் மயிலதாரத்தோட தூக்கி போறாங்க. கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி. உன்ன உனக்கு தெரியாது, ஆளை பார்த்தா அண்ணியும்பா. ஆள் இல்லைனா பின்னால புடனை புடிச்சு கடிச்சு வச்சிருவான். இவன் அப்படிப்பட்ட சோரிநாயாக்கும். இதெல்லாம் எடுத்து வச்சு போடு, போடு, போ. மாட்டேங்க வித்து முட்டையா? நீ மட்டும் இல்லடா, ஊருக்குள்ள ரொம்ப போய் அப்படித்தான்
ஜெயிலுக்குள்ள போனா வெளியே வரமாட்டான்னு நாட்டையே வித்து போடுறானுங்க. உள்ள போனவெல்லாம் வருவாண்டா. இங்க பார், நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு வித்த காட்டுறதுக்கு எனக்கு மாடு தேவை. மகனே, நாளைக்கு நீ மாட்டோட வரல, இந்த போதை புல் தலையில தீய வச்சு. மாடு வேணுமா? என்ன பக்கம் பாக்குதா? என்ன பக்கவா? என்ன விஷயம்? நீங்க தனியா போறீங்கிறத கேள்விப்பட்டேன். நானும் வரேன், ரெண்டு பேரும் ஜாலியா போலாம். ஜாலியா போறதா? ஏய், இது காவல் வாகனம் இல்ல, கவர்மெண்ட் வாகனம். நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. ஒழுங்கா மாதிரி வீட்டுக்கு போ. என்ன ரொம்ப பெருசா கோச்சுக்கிறீங்களே? எப்ப பார்த்தாலும் டியூட்டி டியூட்டின்னு அலையிறீங்களேன்னு. சரி, ஏதோ ஜாலியா இருக்கலான்னு வந்தா ரொம்ப தான் பிகு பண்ணிக்கிறீங்களா? பாங்க பாங்க, அட போய் என்ன. Thank you.
சத்தியமூர்த்தி. இன்னைக்கு தேதி போட்டுக்க. எஸ் சார். என்ன காப்பாத்துங்க, எனக்கு நாள் குறிச்சிட்டான் சார், நாள் குறிச்சிட்டான். நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன் சார். யோ குழந்தை சாமி, எல்லா விஷயத்தையும் நாங்க எடுத்து சொல்லிட்டோம், நீ கவலைப்படாத சார். இந்த ஆள் பேர் மட்டும் இல்ல, ஆளும் குழந்தைதான். கொஞ்சம் விட்டா உங்களையே கொலைப்பிடுவார். யோ ஏன் அப்படி பயிர் சாவுற? ஆறுலயும் சாவு, நூறுலயும் சாவு. மனுஷனா பொண்ணு எனக்காவது ஒரு நாள் செத்துதானே ஆகணும். என்ன ஒண்ணு, பிறந்த நாள் அன்னைக்கு செத்தா மோட்சம் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. நீ மோட்சத்து போய் என்ன பண்ண போற? சும்மரியா சார், என் பிறந்த நாள் எனக்கே மறந்து போச்சு. அவன் எப்படியோ தெரிஞ்சிட்டு எனக்கு நாள் குறிச்சிட்டான் சார். இங்க பாருங்க, அவர் மிரட்டினாருங்கிறதே நீங்க மறந்துருங்க. உங்க பிறந்த நாள நீங்க வழக்கம் போல கொண்டாடுங்க, அப்பதான் இங்க வர்றவர நாங்க பிடிக்க முடியும். ஐயாவே சொல்லிட்டாரு. இனிமே என்னையா, நீ தைரியமா பிறந்த நாள கொண்டாடு, நானும் கேக் சாப்பிடுற ரொம்ப நாள் ஆகுது. ஆமாயா, என் சாவுக்கு நானே செலவழிச்சு பிறந்த நாள் கொண்டாடணும். நீங்க மனசை போட்டு குழப்பிக்க வேண்டாம், தைரியமா வீட்டுக்கு போங்க சார். இல்ல நீ வாயா, அவரே சொல்லிட்டாருல, வா. சும்மா புலம்பிக்கிட்டு வா, நாங்களா இருக்கிறோம்ல. குட் ஈவினிங் இன்ஸ்பெக்டர் ஐயா. என்னப்பா அது கத்திங்க? கேக் வெட்ட சத்தியமூர்த்திட்ட கத்தி இல்லைனாலும் இதாலேயே குத்தி கொண்டுடுவான். இதை எடுத்து போய் நான் கையாலேயே வெட்டி தர்றேன். போய் தொலைஞ்சு போது ஊதுயா. இனிமே நீங்க மூணு பேரும் ஒன்னா இருந்தா அது ஆபத்து. அதனால நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போலாம். சரிங்க சார். குழந்தை காலையில பாப்போமா? உயிரோட இருந்தா அதுவும் சரிதா. ஈஸ்வரா காப்பாத்து. பிடிக்க மகன் அனுப்புனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தெரியுது. சாரி சார், நாங்க எவ்வளவு முன்ஜாக்கிரதையா இருந்தோம். காரணம் சொல்லிட்டு இருக்க இது நேரம் இல்ல. நீங்க பொறுப்பா செய்வீங்கன்னு தான் உங்ககிட்ட படிச்சோம். நீங்களே இப்படி நடந்துட்டா எப்படி? நீங்க என்ன செய்வீங்களோ எனக்கு தெரியாது. கூடிய சீக்கிரம் குற்றவாளியை பிடிச்சே தீரணும். எஸ் சார். ஓடுறேன்
ஐயா, உங்க பையன் உங்களை தேடி வந்துட்டு இருக்காரு. நீங்க இருக்கிறது எப்படி தெரிஞ்சு போச்சு பாரு, எப்படி தப்பிச்சு போயிருங்க. என்ன பிடிக்க என் மகனால மட்டும் இல்ல, என்ன படைச்ச அந்த ஆண்டவனாலையும் முடியாது. விடுதலை பண்ணதோட அந்த இன்ஸ்பெக்டர் பெரிய மனசு பண்ணி உங்க அப்பன் கிட்ட சிபாரிசு பண்ணி நம்ம ரெண்டு பேரும் கல்யாணத்தை பண்ணி வச்சாரு. அந்த நல்ல மனுஷன் வாழணும். நாங்களே மாறிட்ட, நீ வேற மாப்பிள என்ன தெரியல. ஐயோ மாமா, நீங்களா அடியே ஒப்பண்டி? அப்பா என்னப்பா இது, இது ஊதறது, சைடுல தொங்குறது, பிச்சை எடுக்கிறது, தெரியல உனக்கு என்ன மாமா? நீங்க இப்படி மாறிட்டீங்க. என்ன என்ன வாத்தியார் பொண்ணு பூம்பு மாட்டுக்காரன் கட்டிக்கிட்டான ஊர்ல கேவலமா சொன்னாங்க. பார்த்தேன், உங்களவங்களா மாறிக்கிட்டேன். எங்களவங்களாவா? ஆமா, நான் ஊதறேன், நீ மாட்டை பிடிச்சிக்க, பொண்ணு காசி வாங்கட்டும். ஆமா, மாடு எங்க? மாட்டை இப்ப கொண்டு வர்றேன்னு அந்த கலர் கம்பி தலையை சொல்லிட்டு போயிருக்கான். அவன் வரல, அவன் தலையில தீய வச்சிருவான். பெருசா மாடு கட்டிங்களே, அத விட பெரிய மாடு இந்தாங்க வச்சிருக்கீங்க. ஆனா ஒண்ணு, யாராவது இந்த மாட்டை பத்தி கேட்டாங்க என்ன சொல்லாதீங்க, நான் வர்றேன். சரி நீ போடா. மாமா நீங்க ஊதுங்க மாமா. ஐயோ ஏந்திரி, பாத்திர மாட்டு கொண்டு வந்து விட்டாயா? ஓடியாடி, கொம்ப பாருங்க, குத்து கொடை எடுத்துட்டு போறதுக்கு. ஐயோ ஓடியாருங்க, யாராவது வந்து காப்பாத்துங்க. சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்னோ உபசாந்தையே. ஏன் குருகுலே, சூர சமாரம் வருத சாமி ஊர்வலத்துல ஏற்பாடு பண்ணலையா? சுவாமி நகை எடுத்தது போறாதா? சுவாமியே எடுத்துடணுமா? அதிகம் பேசுன ஆபத்து வந்துடும். சத்தியமூர்த்தி ஐயா இருந்தா எல்லாம் முறப்படி நடக்கும். அவருதான் ஊர்ல இல்லையே. ஏன் நாங்க நடத்தின முருகன் சூரன சமாரம் பண்ண மாட்டாரா? நம்ம மாப்பிள்ள தலைமையில்தான் இந்த வருஷம் சூர சமாரம் நடக்கணும். அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க, போங்க. இதுக்கெல்லாம் ஆண்டவன் சரியான கூலி கொடுக்கும். யோ, அந்த ஆண்டவனுக்கு நாங்க தான் கூலி கொடுக்கறோம். போ, பேசுறத பாரு. ஓடி பிடிச்சு விளையாடுற அந்த கலவன் வரட்டும், அவனை ஒரே அடியா ஓய வச்சிடறேன்.
கும்பிடுறாங்க பண்ணாடி. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? ஏதோ இருக்காங்க ஐயா. எங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்க? சும்மா உங்களை எல்லாம் பார்த்துட்டு போலான்னு தான் வந்தேன். அப்புறம் உங்க குலதெய்வத்துக்கு இந்த வருஷம் வழிபாடுலாம் கிடையாதா? எங்க ஐயா, மழையும் இல்லை, கையில காசும் இல்லை. அடுத்த வெள்ளா வைக்க வேணா பாத்துக்கலாம். பணம் இல்ல என்ன பக்தி விட்டுடலாமா? ஏதாவது ரெண்டு எங்கிட்ட கேளு. இந்த வாங்க. ஆமா, மழை பெய்யணும் தானே சாமி கும்பிடுறீங்க? நம்ம ஊர்ல கோயில் கும்பா விஷயம் எல்லாம் பண்ணுவாரு, அதான் சத்தியமூர்த்தி. அவர் இங்கதான் இங்க தங்கி இருக்கிறத சொல்றாங்க. அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அவர் தலைமையில் திருவிழாவை கொண்டாடுங்க, பிரமாதமா மழை பெய்யும். அதுக்கு என்னங்க, எங்களுக்கு என்ன, அவர் கண்டிப்பா வருவாரு. நிச்சயம் அவரை வச்சே செஞ்சிடறோம். அவர் வரணும், அதான் முக்கியம். உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கற விஷயமா பேச வந்திருக்கேன். நாடகத்துல கடைசி கட்டமா? பரவாயில்லையே. இங்க வேலை செய்யற எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிருங்க. தயவு செஞ்சு யாரும் இருக்க வேண்டாம். ஏன், உங்க அப்பா என்ன கொல்ல வரும்போது இங்க யாரும் இருக்க கூடாதா? ஒரு முக்கியமான விஷயம், நீங்க என்ன கேட்காம எனக்கு தெரியாம எங்கேயும் வெளியே போக கூடாது. சரிதயா, சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு இருக்காம உருப்படி ஏதோ காரியம் செய்யுங்க. நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். முதல்ல நான் சொன்னத நீங்க செய்யுங்க. என்னப்பா, அவர் உங்களை தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, நீங்க அவரை இப்படி பேசி அனுப்புறீங்க? நீ போய் உன் வேலையை பாரு. போ. யார் நீ, இந்த பக்கம் இங்க போற? நான் காட்டுவாசிங்க. பன்னாடி ஐயா திருவிழா நடத்த சொல்லியிருந்தார். அவர் சொன்ன மாதிரி சத்தியமூர்த்தி ஐயா முன்னால நாளைக்கு அதிகாலையில் எங்க குலதெய்வத்துக்கு பூஜை செய்யறோங்க, அது சொல்லிட்டு போலான்னு வந்தேங்க. நீ போ, நான் சொல்லிக்கிறேன். சரி, வரேங்க. என்ன நம்பி கட்டவங்க யாருமே இல்ல, ஆனா நம்பாம கட்டவங்க பல பேர். அதுல உங்க அப்பா ஒருத்தர். அவர் எங்க போயிருப்பாருன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் வரேன்.
அதுக்கப்புறமா அவரை கொல்லுங்க. ஆர்டர், ஆர்டர், ஆர்டர். மிஸ்டர் சத்யமூர்த்தி, உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் கொலை குற்றச்சாட்டிற்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? இந்த மௌனம் உங்களுக்கு விடுதலை வாங்கி தராது. குழந்தசாமியுடைய பிறந்த நாள் அன்னைக்கு நாய் சத்தத்தை டேப்பில் போட்டு போலீஸ் கவனத்தை வேற பக்கம் திருப்பிட்டு நான் அந்த வீட்டுக்குள்ள போனேன். ஆனா அவங்க இல்ல. அப்ப மைனர்? மைனரை கொல்றதுக்காக ஈட்டி எரிஞ்சதுன்னு உண்மைதான். ஆனா என்னுடைய துரதிருஷ்டம், நான் எரிஞ்ச ஈட்டி அவன் மார்பில் பாயல. இதெல்லாம் ஏன் நீங்க போலீஸ்ல சொல்லல? நான் வாழணும்னு ஆசைப்பட்டதே இந்த சந்திரலிங்கத்தையாவது என் கையால கொலை பண்ணணுங்கிறதுக்காகத்தான். அவனை கொண்டுட்டு நானே போலீஸ்ல சரண்டர் ஆயிடலான்னு இருந்தேன். அதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் சிவா என்னை தடுத்துட்டாரு. முன்விரோதம் காரணமாக திட்டமிட்டு இரண்டு கொலைகளை செய்துவிட்டு மூன்றாவது கொலைக்க முயற்சி படிங்க. இல்ல, கொலையாடி சத்தியமூர்த்தி இல்ல, நான் தான். சத்தியமூர்த்தி குடும்பத்துக்கு நான் பல குடும்பங்களை செஞ்சிருக்கேன். அமைதியா இருந்த குடும்பத்துல சந்தோஷத்தை கெடுத்தது நான் தான். அப்படி இருந்தும் அவர் என்ன கொலை செய்ய வந்தபோது அவரை தடுத்து நிறுத்தி என்ன காப்பாத்தினது அவருடைய மகன் இன்ஸ்பெக்டர் சிவா தான். அதுக்கப்புறமே நான் திருந்தலைன்னா நான் மனுஷனே இல்லை. ஜட் சார், சத்தியமூர்த்தியுடைய மனைவி மகனை சாகிறதுக்கு காரணமா இருந்தது நான் தான். இந்த உண்மை குழந்தசாமிக்கு தெரியும். இது அவர் எங்க போலீஸ் கிட்ட சொல்லிடுவாரு. அவர் தீர்த்து கட்டுறதுக்கு நானும் மைனர் ஒரு திட்டம் போட்டோம். குழந்தசாமியோட பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் கலந்துகிட்ட நாங்க வெளியே போற மாதிரி போய் திரும்பி வந்து அவரே கொலை செஞ்சிட்டோம். ஆனா சத்தியமா சொல்றேன், மைனர் நான் கொலை செய்யல. யுவர் ஆனர், மைனரை யாரு கொலை செஞ்சான்னு நான் நிரூபிக்கிறேன். அதுக்கு இங்க வந்திருக்கிற காயத்ரிங்கிற பொண்ணை விசாரிக்க நீங்க தயவு செஞ்சு அனுமதி தரணும். எஸ் யூ கேன். காயத்ரி, வாமா, வந்து சாட்சி சொல்லுமா? எந்த ஒரு பொண்ணுக்கும் முதல்ல கல்யாணமோ கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை என்ன முக்கியம்? ஆனா ஏன் குழந்தைய கருவிலே கொண்டுட்டாரு என் புருஷன். அதுக்கப்புறமும் நடப்பிடமா வாழ்ந்துட்டு இருந்த என்ன சாகடிச்சுக்கிட்டே இருந்தாரு. என்னோட தாலி போனாலும் பரவாயில்ல, ஊர்ல பல பேரோட தாலி நிலைச்சு நிக்கணும்னு தான். சூர சமாரோ விழா அன்னைக்கு நான் தான் என் புருஷனை கொலை செஞ்சேன். ஆனா அது இந்த புண்ணியவனுக்கு சோதனையா முடியும்னு எனக்கு தெரியாது. உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் நல்லவனா தான் பிறக்கிறான். ஆனா அவன் பழக்கிற சமுதாயம் தான் ஒருத்தனை மாத்துது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இங்க நிக்கிறாரு சத்தியமூர்த்தி, எப்பவும் கையில பகவத்கீதையை ஏந்திட்டு இருந்தவர் ஆயுதத்தை ஏந்துவாரா? தாமதமா கிடைக்கிற நீதி கூட சில நேரங்கள் தண்டனையா மாறுது. இனிமே சத்தியமூர்த்தி ஆயுதத்தை கீழே போட்டுட்டு பகவத்கீதை ஏந்தலாம். இந்த வழக்குல பல குற்றங்களை புரிந்ததாக தானே முன் வந்து வாக்குமூலம் கொடுத்த சந்திரலிங்கமும் காயத்ரியும் தனி கோர்ட்டில் விசாரிக்கப்படுவார்கள். குற்றம் சாட்டப்பட்டவர் தன் தந்தை என தெரிந்தும் அவரை பிடிப்பதற்காக அரும்பாடுபட்ட காவல் அதிகாரி சிவாவை இந்த நீதிமன்றம் பாராட்டுகிறது. சிவா, வன்முறை என்னைக்குமே வாழாதுன்னு சொன்னேன்.
அது உண்மையாயிடுச்சு. நீதாப்பா ஜெயிச்ச. ஜெயிச்சது நான் இல்லப்பா, சத்தியமும் அஹிம்சையும் தான். சிறுவயல் நான்